ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமிநிதி நாமினே நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய தேசதாரிணே ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. இஸ்கான் சேலம் சார்பில் இன்னைக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் மிகவும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த வராக லீலை அப்படின்ற இந்த தொடர் சொற்பொழிவுக்கு உங்க எல்லாரையும் மிகவும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம கடந்த வாரம் வரைக்கும் இது வரைக்கும் பீஷ்மதேவர் உடைய உன்னதமான பிரார்த்தனைகள் இருந்து கேட்டோம். அதற்கு பிறகு இப்போ மூன்றாவது ஸ்கந்தத்துல உத்தவர் விதுரர் அவங்களுக்கு இடையே நடந்த அற்புதமான பகவத் விவாதங்களை பத்தி கேட்டோம். இப்போ நம்ம போன வாரம் கேட்டோம் எப்படி விதுரர் அதற்கு பிறகு மைத்ரேயர்கிட்ட போய் மைத்ரேயருடைய மைத்ரேயர்கிட்ட இருந்து மிகவும் அன்பான வார்த்தைகளை கேட்டு அவருடைய அறிவுரைகளை அவர் எப்படி கேட்டார்ன்றத நம்ம கேட்டோம். இப்ப மைத்ரேயருடைய உபதேசங்கள் பிரகாரம் இந்த இடத்துல விதுரர் மைத்ரேயர்கிட்ட வராக லீலையை பத்தி கேள்விகளை கேட்கிறார். அதனால நம்ம மூன்றாவது ஸ்கந்தம் அத்தியாயம் 13 சுருக்கத்தை நான் பேச போறேன். அதற்கு பிறகு 14 அத்தியாயத்திலிருந்து சில ஸ்லோகங்களை பார்த்து இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஹரே கிருஷ்ணம். சோ நம்மளுக்கு தெரியும் பிரம்மதேவர் இந்த பிரபஞ்சத்தை அவர் தான் வந்து பகவானுடைய ஆக்னேயன் பிரகாரம் அவருடைய கருணையின் பிரகாரம் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார். அதற்கு பிறகு 3 ஸ்கந்தத்துல பல வர்ணனைகள் இருக்கு. எப்படி பிரம்மாவுடைய புத்திரர்கள் எப்படி அவருக்கு பிறக்கிறாங்க, எப்படி அவர் வந்து உன்னதமான அறிவை வழங்குறார் போன்ற பல வர்ணனைகள் 3 ஸ்கந்தத்துல இருக்கு. சோ அவருக்கு வந்து புத்திரர்கள் பிறக்கும்பொழுது 4 குமாரர்கள் சனத் சனந்தன சனக் சனாதனன்னு 4 குமாரர்கள் அவருக்கு பிறக்கிறாங்க. ஆனா 4 பேருமே அவருக்கு புத்திரர்கள் பிறப்பினுடைய காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஜனத்தொகையை அதிகரிக்கணும், அவங்க எல்லாரும் தார்மீகமாக வாழ்க்கையை நடத்தி அவங்க திருப்பி மீண்டும் பகவான வாசஸ்தலத்தை அடையிறதுக்கோசம் பிரம்மா இந்த உலகத்தை படைக்கிறார், அந்த காரியங்கள் ஈடுபடுறார். ஆனா குமாரர்கள் அறவே அவருடைய அறிவுரைகளை கேட்பதற்கு தயாரா இல்லை. அவர் என்ன பண்றான், அந்த குமாரர்கள் அவங்க நைஷ்டிக பிரம்மச்சாரிகளாகி பகவத் சிந்தனையிலேயே அவங்க வந்து ஆழ்ந்த சாதுக்களாயிடுறாங்க. பிரம்மாவுக்கு ஒரு வருத்தம், ஏன்னா அவருடைய கடமையை அவங்களால் நிறைவேற்ற முடியலையேன்னு. அதற்கு பிறகு பல பேர் பிறக்கிறாங்க. அதுல குறிப்பா ஸ்வயம்புவ மனுவனுடைய தோற்றத்தை பத்தி விளக்கப்பட்டிருக்கு. அவருடைய உடல்ல இருந்து ஒரு பாகம் ஸ்வயம்புவ மனு சத்ருபான் 2 பேர் பிறக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க இந்த இனப்பெருக்கத்துக்கு இனப்பெருக்கத்தை அதிகம் செய்யறேன் அப்படின்ற பகவான் பிரம்மதேவர்கிட்ட பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க. அதை நான் ஏத்துக்கிறோம், நீங்க உங்களுடைய அறிவுரையை நீ என்ன அறிவுரை எனக்கு கொடுக்குறீங்களோ அதை உள்ளது உள்ளபடி நான் கேட்டு தயாரா அதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக ஸ்வயம்புவ மனு பிரம்மாவை திருப்தி படுத்துறார். பிரம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் அதை கேட்டு, அவருக்கு ரொம்ப திருப்தி அடைகிறார். ஸ்வயம்புவ மனு தன்னுடைய அறிவுரைகளை கேட்டதனால அவருக்கு ஆசீர்வாதமும் கொடுக்கிறார். சோ இப்ப அப்படி கொடுக்கும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கேள்வியை கேட்கிறார். ஸ்வயம்புவ மனு இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நாங்க எங்களுடைய சேவையில ஈடுபடுறதுக்கு எங்களுக்கு எந்த இடத்துல நாங்க அதை பண்றது, ஏன்னா இப்போ இந்த பூமி வந்து கர்ப்போதக சமுதிரத்துக்குள்ள விழுந்தெடுத்து அது முழுகி இருக்கு. இப்ப கர்ப்போதக சமுதிரத்தினால இப்போ இதை மீட்டாலே வழிய எங்களால எங்களுடைய சேவையை புரிய முடியாதுன்னு ஸ்வயம்புவ மனு தெரிவிக்க பிரம்மதேவர் என்ன பண்றார், யோசிக்கிறார், நம்ம என்ன பண்றது, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்னுடைய கட்டுப்பாட்டிற்கு மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், என்னால இந்த சூழ்நிலையில தனித்து முடிவெடுக்க முடியாது, எனக்கு உதவி தேவை. இத பகவான் சாக்ஷாத் பரம புருஷர்
ஆதி புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிந்தனுடைய உதவி இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது. பிரம்மா நினைக்கிறார், நினைக்கிற சமயத்துல அவருடைய மூக்குல இருந்து ஒரு சின்ன பன்றியினுடைய ரூபத்துல ஒரு உருவம் வெளிவருது. இது நடந்தது ஸ்வயம்புவ மன்வந்தரத்துல. இதை நம்ம நம்ம நினைவுபடுத்திக்கலாம் அது என்னன்னு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. அதற்கு பிறகு அந்த ரொம்ப பிரம்மாவுடைய மூக்குல இருந்து வந்த சின்ன அந்த பன்றி வந்து மிகப்பெரிய ரூபத்தை எடுத்து அந்த பன்றியாக வெண்ணிறத்துல அந்த பன்றி இந்த பூமியை காப்பாற்றி அதற்கு பிறகு பிரம்மாவனுடைய பிரம்மா மற்றும் இதர தேவர்கள் பல ரிஷிகள் எல்லாரும் அற்புதமான பிரார்த்தனைகளை வராக தேவர் மேல முன்வைத்து வராகர புகழ்ந்து அவருடைய உன்னதமான திவ்யமான திருமேனியை புகழ்ந்து அவர் எப்படி அந்த திருமேனியானது பார்ப்பதற்கு மிருக ரூபத்துல இருந்தாலும் அந்த ரூபமானது உன்னதமான தளத்தில் இருக்கக்கூடியது அப்படின்ற கருத்துக்கள் வந்து ரொம்ப அழகாக மூன்றாவது ஸ்கந்தத்தினுடைய 13வது அத்தியாயத்தினுடைய முடிவுல அந்த நிறைய பிரார்த்தனைகள் வர்ணிக்கப்பட்டிருக்கு. சில பிரார்த்தனைகளை நம்ம இந்த தொடர் சொற்பொழிவினுடைய முடிவுல அதை நம்ம பார்ப்போம். இப்போ 3வது ஸ்கந்தத்தினுடைய 14வது அத்தியாயத்திற்கு நம்ம இப்போ நம்மள அந்த ஸ்லோகங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் பல மன்வந்தரர்கள் இருக்காங்க. மன்வந்தரர்கள்னா இப்போ பிரம்மாவுக்கு பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் 100 வயசு அப்படின்னா அந்த 100 வயசுல ஒரு நாள் ஒரு பகல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 மனுக்கள் இருக்காங்க. இந்த 14 மனுக்கள்ல அந்த வர்ணனைகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஸ்வயம்புவ மனு சக்ஷுஷ மனு அப்படின்ற சில 2 மனுக்கள் இருக்கிறத நம்ம பாகவதம் மற்றும் மற்ற புராணங்களிலும் அந்த சம்பவங்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கு. சக்ஷுஷ மனு ஸ்வயம்புவ மனு இந்த 2 பேர் இந்த 2 மனுக்களுடைய காலகட்டத்துல 2 தடவையும் பகவான் வராகதேவர் அவதரிக்கிறார். பொதுவாக ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் ஒரு விஷ்ணுவனுடைய ததேகாத்ம ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. பகவான் வந்து எதற்கோசரம் அவர் அவதரிக்கிறார், அவர் அவதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? பரித்ராணாய சாதுனாம் பினாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கிருஷ்ண கீதையில சொல்றார் பரித்ராணாய சாதுனாம் சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கு, பரித்ராணாய சாதுனாம் வினாசாய துஷ்கிருதாம் துஷ்கிருதர்களை அழிக்கிறதுக்கு, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் சம்பவாமி யுகே ஒவ்வொரு யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன் அப்படிங்குறது. சோ தர்ம கிளானிகி தர்மத்துல தர்மம் எப்ப நிலை குலைந்து போறதோ அதை சரி பண்றதுக்கோசரம் பகவான் அவதரிக்கிறார். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் பகவான் தன்னுடைய பக்தர்களோட அற்புதமான லீலைகளை வெளிப்படுத்துறதுக்கோசரம் பகவான் அவதரிக்கிறார். அனுரூபாத்ம தர்சனம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அனுரூபாத்ம தர்சனம்னா எண்ணிலடங்காத அவதாரங்கள் பகவானுக்கு இருக்கு. எண்ணிலடங்காத அவதாரங்கள்ன்றது எப்படி வர்ணிக்கிறதுனா சாஸ்திரம் எப்படி ஒரு சமுத்திரத்துல அலைகளை நம்மளால எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அது மாதிரி பகவானுடைய அவதாரங்களையும் நம்ம எண்ண முடியாது. இந்த பிரபஞ்ச தோற்றத்துல எந்த ஒரு இடத்த வேணா நம்ம எடுத்துக்கலாம். எங்க பகவான் இல்லைன்னு கேட்கலாம். கடவுள் இருக்காரா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கிறாங்க. நம்மளுடைய கேள்வி என்னன்னா கடவுள் எங்க இல்ல அப்படின்றது நம்மளுடைய கேள்வி. முட்டாள்தனமான கேள்வி கடவுள் இருக்காரான்னு கேக்குறது. ஆனா நம்மளுடைய எதிர்கேள்வி என்னன்னா அது கடவுள் எந்த இடத்துல இல்ல. பாகவதத்தை நம்ம எடுத்து படிக்கும்பொழுது எண்ணிலடங்காத அவதாரங்கள் எல்லா பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா மேல் உலகங்கள் கீழ் உலகங்கள் அப்புறம் ஜம்பூ தீபத்துல இருக்கக்கூடிய பல பிரிவுகள் எல்லா அந்த ஜம்பூ தீபம் மட்டும் இல்லாம மற்ற எல்லா தீபங்கள்லயும் பகவான் அந்த இடத்துல நித்தியமாக தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் தரிசனம் கொடுக்கிறார். அதனால இது சாஸ்திரத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இங்க மைத்ரேய முனி இங்க என்ன பண்றாரு அப்படின்னா விதுரருக்கு 2 விஷயங்களை பத்தி விளக்குறாரு. அதாவது ஸ்வயம்புவ மனுல அவதரிச்ச வராகதேவர், அதற்கு பிறகு சக்ஷுஷ மனுன்ற சமயத்துல அவதரிச்ச வராகதேவர். 2 தடவையும் வராகர் வந்து இந்த பூமியை வந்து இந்த சமுத்திரத்திலிருந்து காப்பாத்துறார். சோ அதை ரொம்ப தெளிவாக ஆச்சாரியர்கள் வர்ணிக்கிறாங்க. அதனால அந்த பாகவதத்தை படிக்கும்பொழுது நம்மளுக்கு சில சந்தேகங்கள் எழலாம். அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யறதுக்கோசரம் நான் அதை ஆரம்பத்திலே இதை சொல்றேன். இப்ப சில ஸ்லோகங்கள் பார்க்கும்பொழுதும் அந்த விஷயங்களை நம்ம பேசலாம். இப்போ 3வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம். அங்க என்ன இருக்கு?
மைத்ரேயர் பகவானுடைய, நான் சொன்னேன் மூன்றாவது ஸ்கந்தனுடைய 13வது அத்தியாயத்துடைய முடிவுல அவர் வந்து வராகர், வராகரா வந்து எப்படி இந்த பூமி வந்து கீழே கர்ப்போதக கட சமுத்திரத்துக்குள்ள கீழே போயிடுது, அந்த கர்ப்போதக கடல்ல இருந்து பகவான் வராக தேவர் வந்து அதை மீட்டு எடுத்துட்டு வர்றார். அதை பத்தி விதுரர் ஏற்கனவே கேட்டிருக்கார். கேட்ட உடனே அதை விட அவருக்கு என்ன இருக்கு, இப்போ திருப்பி ஏன் அந்த ஏன் பகவான் என்ன லீலை நடந்தது, எதற்கோசம் எப்படி பகவான் அதை மீட்டார், என்ன நடந்தது அப்படின்ற ஆர்வத்தோட சில கேள்விகளை கேட்கிறார். அது என்னன்றது பார்க்கலாம். சோ அதனால அவர் வந்து என்ன பண்றார், ஒரு விரதத்தை எடுத்திருக்கார். விரதத்தை எடுத்து யாரு விதுரர், எனக்கு பகவானுடைய சரித்திரத்தை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்குங்க, அதை நான் கேட்கறதற்கு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன், எனக்கு என்னன்னா திருப்தி அடையல. இதுதான் ஒரு பக்தனுடைய நிலை. ஒரு பக்தன் எப்பயுமே பகவானை பத்தி கேட்கறதுக்கு இன்னும் ஆர்வத்தோட இருக்கும். இப்படிதான் நம்மளுடைய மனப்பான்மை இருக்கணும். எப்பயுமே பகவானை பத்தி கேட்கணும், அவருடைய உன்னதமான நாம ரூப குண லீலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல நம்மளுக்கு ஆர்வம் உன்னதமான நிலையில இருக்கும். அந்த ஆர்வத்தின் காரணத்தினால பகவான் திருப்தி அடைகிறார். அது மட்டும் இல்லாம அப்படி பகவானை பத்தி நம்ம கேட்பதன் மூலமாக என்ன ஆகுது, நம்மளும் நம்ம ஹிருதய தூய்மை அடைந்து நம்ம தூய பக்தியை பகவானிடம் செலுத்த முடியும். ஸ்ருண்வதாம் ஸ்வகத கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி விதுநோதி சுஹ்ருத் சதாம். ஸ்ருண்வதாம் ஸ்வகத கிருஷ்ண, ஸ்ருண்வதாம்னா கேட்கிறது, யார பத்தி கேட்கறது, கிருஷ்ண கதா, கிருஷ்ணரை பத்தி கேட்கறது. ஸ்ருண்வதாம் கிருஷ்ணா, கிருஷ்ணனுடைய இதர அவதாரங்கள் எல்லாமே உன்னதமான தலத்தில் இருக்கக்கூடியது. ஸ்ருண்வதாம் ஸ்வகத கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி, ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அபத்திரங்கள் எல்லாம் என்னது அகற்றப்படுகிறது. எப்படி அகற்றப்படுகிறது, ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி விதுநோதி சுஹ்ருத் சதாம். சுஹ்ருத், சுஹ்ருத்னா பகவான் உற்ற நண்பனாக ஹிருதயத்துல வீற்றிருக்கார். உற்ற நண்பனாக வீற்றிருக்கக்கூடிய பகவான் நம்மளுடைய நேர்மையான பிரார்த்தனைகள், நம்ம அவர்கிட்ட சரணடைறத பார்த்து அவர் என்ன பண்றார், நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அகற்றுகிறார். நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அகற்றப்பட்டது அப்படின்னா, அந்த அழுக்கு அகற்றப்பட்ட பிறகு என்ன, அகற்றப்பட்ட பிறகு என்ன ஆகும், நம்மளோட ஹிருதயத்துல எந்த விதமான கல்மிஷங்களும் இருக்காது. தூய்மையான பகவானுடைய பக்தி தொண்டு கங்கே வௌகம் உதன்வதி, குந்தி மகாராணி ரொம்ப அழகா சொல்றாங்க, எப்படி இந்த கங்கை பெருக்கெடுத்து ஓடுறதோ சமுத்திரத்தை நோக்கி, அது மாதிரி நம்மளும் பகவானுடைய நாம ரூப குண லீலைகளை லைக்கணும், அப்படி பெருக்கெடுத்து ஓடும் நம்முடைய மனசு. சோ இப்ப நம்ம எனக்கு அது மாதிரி ஓட மாட்டேங்கிறதே அப்படின்னு ஒரு கவலை இருக்கலாம். அதற்கு ஸ்ரீ ரூப கோஸ்வாமி மற்றும் மற்ற எல்லா உயர்ந்த ஆச்சாரியர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு வியாதி இருக்கு. என்ன வியாதி, அதுதான் இந்த பவரோகம், இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய், காம குரோத லோப மத மாத்சரியம் அப்படின்ற இந்த அழுக்குனால நம்மளுடைய தூய்மையான மனதானது கவரப்பட்டிருக்கு. சரியா, அந்த கவரப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளால கங்கே ஓகம் உதன்வதி வரமாட்டேங்கிறது. கங்கை எப்படி பெருக்கெடுத்து ஓடுறதோ கடல் நோக்கி வராம, நம்மளுடைய விருப்பம் எல்லாம் என்ன பண்றது, எதுல இருக்கு, டிவி பார்க்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான குப்பையான விஷயங்களை பத்தி எல்லாம் பேசணும், விளையாட்டு சினிமா, இதுல நம்மளுடைய ஆர்வம் இதுல வேகமா ஓடிட்டு இருக்கு. நீங்க ஒருத்தரை பார்த்து பேசியிருந்தேன், அவர் சொன்னார், எனக்கு இதெல்லாம் எனக்கு ஆர்வமே இல்லைங்க, எனக்கு இந்த என்ன நீங்க அரே கிருஷ்ணா அரே ராமான்றீங்க, இதுல என்ன ஆர்வம். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இவர் இப்படி சொல்ற, இதெல்லாம் ஆர்வம் இல்லைன்னா, நம்பிக்கைன்றது இல்ல, உற்சாகம்ன்றது இல்ல, சம்பந்த ஞானம்ன்றது இல்ல. சம்பந்த ஞானம்ன்றது யாருக்கு இல்லையோ அப்பேற்பட்ட நபரால அவங்க பௌதிக செயல்கள்னால திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. இப்படி பௌதிக செயல்கள்னால திருப்தி அடைந்திருக்க கூடியவர்களுக்கான காரணம் ஏன் அப்படி பௌதிக செயல்கள் அவங்க திருப்தி செய்யறது, ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இந்த பௌதிக உலகம் நித்தியமானது, நான் இந்த உடல்ல நித்தியமா இருக்க போறேன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களும் என்னுடைய இன்பத்திற்கோசரம் இருக்கு அப்படின்ற தவறான புரிதல். அதனால அப்படி ஒரு மனப்பான்மை இருக்கும்பொழுது விதுரருக்கு இங்க ஏற்பட்ட இந்த ஒரு ஆர்வம், அவரை திருப்தி அடையல, எதுல திருப்தி அடையல, இன்னும் சொல்லுங்க, அணியோர் அணியோர் அப்படின்றார் பகவான். கோவர்தன இலையில கோவர்தன கிரிதாரி, கோவர்தனர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு எவ்வளவோ பதார்த்தங்களை வந்து நைவேத்தியம் பண்ண கூட அவர் திருப்தி அடைக்கல, இன்னும் கொடுக்கணும். அது மாதிரி இங்க பக்தர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பத்தி, கிருஷ்ணனுடைய கதா கேட்கறதுக்கு அவங்க வந்து சலிச்சு போக மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அதுதான் ஆத்மாவிற்கான உண்மையான உணவு இல்லையா.
சவைப்பும்சாங் பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜே அஹைதுகி அப்ரதியதா யயாத்மா சுப்ரசீததி சுப்ரசீததி அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியம். ஏய் ஆத்மா, ஒரு ஆத்மா எப்ப திருப்தி அடையிறது, எப்ப ஆனந்தம் அடையிறது அப்படின்னா, எப்ப அந்த ஆத்மா கிருஷ்ணரோட கதா, கிருஷ்ணருடைய நாமம், கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்பதன் மூலமாக அதற்கு நம்ம தூய்மை அடையணும். இப்போ அந்த அதனாலதான் இங்க விதுரர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட இங்க பகவானோட லீலைகளை கேட்கிறார். மேலும் என்ன வர்ணனைகள் சொல்றதுன்னு நம்ம பாகவதில இருந்து நேரடியா கேட்போம். விதுர உவாச்ச தேனைவ துமுனி ஸ்ரேஷ்ட ஹரி நயக்ன மூர்த்தினா ஹரினா யக்ன மூர்த்தினா ஆதி தைத்யோ ஹிரண்யாக்ஷோ ஹதயத்யனு சுஷ்ரும. இங்க விதுரர் சொல்றார், ஓ இந்த ரிஷிகளே தேர்ச்சி பெற்றவராக இருக்கக்கூடிய தாங்கள் தயவு செய்து எனக்கு ஹிரண்யாக்ஷன் அவன் அந்த அசுரனுடைய அசுரன் ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல ஈடுபட்டான், அவன் ஏன் வந்து வராகரோட சண்டை போட தேவைப்பட்டது அப்படின்றத பத்தி எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட கேட்கிறார். அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், இத்தனை நேரம் வந்து இது முன்னாடி இருந்த ஸ்கந்தத்துல இங்க வந்து யார் பகவான் வந்து என்ன பண்றார், பூமியிலேருந்து அந்த பூமியை வந்து கர்ப்பதோக கடலுடைய அடியிலிருந்து மேல தூக்கிட்டு வர்றார். அப்போ வெள்ளை நிறத்துல பகவான் இருந்தார். அப்போ வெள்ளை நிறத்துல பொருளுரையில விளக்குறார், இந்த ஸ்லோகத்துல பொருளுரையில விளக்குறார். அப்ப வராகர் வெள்ளை நிறத்துல இருந்தார் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படுறது. ஆனா இப்போ இன்னொரு ஒரு அது நடந்தது வந்து என்ன, ஸ்வயம்பூவ மனுல சாக்ஷுஷ மனு, சாக்ஷுஷ மனுன்ற சமயத்துல மன்வந்திரத்துல என்ன நடந்தது அப்படின்னா, அப்போ அதே ஹிரண்யாக்ஷன் வந்து அப்போ சண்டை போடுறோம் யார் கூட, வராகரோட சண்டை போட்டு பகவான் வராகர் ஹிரண்யாக்ஷனை வதம் செய்யறார். அதுதான் நம்ம இப்போ அடுத்த வரக்கூடிய எல்லா வாரங்களையும் அந்த லீலைகளை பத்தி தான் நம்ம கேட்க போறோம். சோ விதுரர் வந்து என்ன பண்றார் அப்படின்னா, இந்த ரெண்டு இங்க வந்து இங்க சுகதேவ கோஸ்வாமியும் சரி இங்க மைத்ரேயரும் சரி இந்த ரெண்டு அவதாரங்களுடைய விஷயங்களையும் இங்க கலந்து பேசப்பட்டிருக்கு. சோ அதனால முதல் வராகர் வந்து அவர் வந்து ஸ்வேத வராகர் வெள்ளை நிறத்துல இருந்தார், சில பிரபுபாதர் விளக்குறார். அதற்கப்புறம் சாக்ஷுஷ மன்மந்திரத்துல வந்த வராகர் சிகப்பு நிறத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இப்போ வந்து மூன்றாவது ஸ்கந்தம் பதினான்காவது அத்தியாயம் மூணாவது ஸ்லோகத்துல நம்ம பேச போறோம். அப்போ கேக்குறார், பிராமணரே என்ன காரணம், ஏன் வந்து ஹிரண்யாக்ஷன் வராகரோட சண்டை போட்டான், பகவான் அந்த பூமியை தூக்கிட்டு வரும்பொழுது ஏன் வரா ஹிரண்யாக்ஷன் வந்து சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்புறம் திருப்பியும் இங்க சொல்லப்படுறது, ஸ்ரத்ததானயா பக்தாய ப்ரூஹித ஜன்ம விஸ்தரம் ரிஷேன த்ருப்யதி மன பரம் கௌதூஹலம் ஹிமே. ரொம்ப அழகா சொல்றார், ஸ்ரத்ததானயா பக்தாய, ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்துல. ஸ்ரத்ததானா நம்பிக்கை என்றது மிகவும் அவசியம், விதுரருக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. ஸ்ரத்ததானா ஸ்ரத்த மட்டும் இருந்தா போற, ஸ்ரத்தையும் இருக்கு பக்தியும் இருக்கு. பக்தின்றது நம்பிக்கையோட கூடி இருக்கணும், இல்ல அப்படின்னா அது வந்து உண்மையான பக்தியா இருக்காது இல்லையா. சோ அந்த நம்பிக்கை இல்லாத பக்தி பலன், அதனால வந்து உன்னதமான பலனை நம்ம அடைய முடியாது, பகவானை நம்மளால திருப்திப்படுத்த முடியாது. பக்தினா பகவானுடைய வார்த்தைகள் மேல முழு நம்பிக்கை தேவை. அவர் பகவான் தான் சர்வ காரண காரணம், அவர் தான் சரணாகத பாலகர், அவர் தான் நம்மளை ரட்சிக்க கூடியவர் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு தேவை. இது ரெண்டுமே விதுரர்கிட்ட அற்புதமாக இங்க இருந்ததை நம்ம பார்க்கலாம். இங்க எதுல நம்பிக்கை இருந்தது, பகவானுடைய உன்னதமான லீலைகளை கேட்கறதுக்கு மிகவும் ஆர்வத்தோட விதுரர் இங்க இருக்கிறத பார்க்கலாம். அப்புறம் இங்க சொல்லப்படுறது, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் கேள்விகளை ஒருத்தர் கேட்கும் பொழுது அந்த கேள்வி அந்த அந்த லீலைகளை பேசக்கூடியவருக்கும் ஆர்வம் உன்னதமாக இருக்கும். அதுதான் நீங்க அற்புதம், அந்த ஆர்வம் உன்னதமான ஆர்வத்தோட அந்த கேள்விகளை கேள்வியை வந்து பேசக்கூடியவர் வந்து ரொம்ப அற்புதமாக அதை பேசுறார். அந்த கேள்வி கேட்கக்கூடியவர் ரொம்ப ஆர்வத்தோட கேட்கிறார், அதற்கான பதிலையும் ரொம்ப அற்புதமாக அந்த பக்தர் யார் வந்து பகவான லீலைகளை பேசுறாங்களோ ரொம்ப அற்புதமாக அந்த பதிலை கொடுக்குறாங்க. சார் சொல்றார், என்னுடைய மனசு வந்து இப்போ பகவானுடைய திவ்யமான சரித்திரத்தை கேட்கறதுக்கு இன்னும் ஆர்வத்தோட நான் இருக்கேன். சோ அதனால
இந்த லீலைகளை மேலும் வர்ணிக்கிறது கேட்கிறார். அப்ப மைத்ரேயருக்கு பதில் சொல்றாரு 5வது ஸ்லோகம் 14வது அத்தியாயத்துல, சாது வீரத்வயா பிருஷ்டம் அவதார கதங் ஹரே யத்வம் பிருச்சசி மர்த்தியானாம் மிருத்யுபாசவிசாதனீம். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, சாது வீர துவயா பிருஷ்டம். சோ அப்ப சொல்ற, ஓ பிருஷ்டம், நீ இந்த ரொம்ப அற்புதமான கேள்விகளை கேட்கிற, நீ ஒரு சிறந்த வீரன் அப்படிங்கிறார். ஒரு பக்தனுக்கு இருக்கக்கூடிய உன்னதமான தகுதி, நீ ஒரு பெரிய வீரனாக இருக்க. வீரன்னா எந்த விதமான வீரன், ரெண்டு விதத்திலயும் இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அவதார கதாம் ஹரேஹே, ஏன்னா நீ கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இன்னைக்கு அமெரிக்காவோட ஜனநாயகத்துடைய நிலை என்ன, அமெரிக்கால யார் புது ஜனாதிபதியா வந்தார், இங்க வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு இன்னைக்கு தங்கத்துடைய விலை என்ன, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு ஏவிஆர் ஜுவல்லர் என்ன என்ன புதுசா விளம்பரம் போட்டிருக்கான், கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன புதுசா விளம்பரம் போட்டிருக்கான், இன்னைக்கு வந்து T20 மேட்ச் நடக்க ஆரம்பிச்சா, சென்னையில வந்து இப்ப பெரிய புயல் வருதுன்னு சொல்றாங்களே, அது அதை பத்தி என்ன விவரங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட கேள்வியை விதுரர் கேட்கல. என்ன அவதார கதாம் ஹரேஹே, இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. பகவானுடைய இதர அவதாரம், அவருடைய லீலைகள், அவருடைய அறிவுரைகள், அவருடைய உன்னதமான நாம ரூப குணத்தினால ஏற்படக்கூடிய வைபவங்கள், இதை பத்தி நீங்க எனக்கு கூறுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இங்க விதுரர் கேட்டதை மைத்ரேயர் அதை அங்கீகரிக்கிறார். என்ன அங்கீகரிக்கிறார், சாது வீர, சாது வீர, நீ ஒரு சாது, அது மட்டும் இல்லாம நீ ஒரு சிறந்த வீரன் அப்படிங்கிறார். என்ன வீரன் அப்படின்றத பிரபுபாத ரொம்ப அழகா பருளுரையில சொல்றத நம்ம பார்க்கலாம். யத்வம் பிருச்சசி மர்த்தியானாம், ஏன்னா இந்த கருத்தை எல்லாரும் தயவுசெய்து கவனத்தோட கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இந்த நம்ம இதை நம்ம அவசியம் புரிஞ்சுக்கணும். இந்த பௌதிக உலகத்துல வந்து நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், நான் வந்து என் பேர் பதவி புகழ், எனக்கு என்னை வந்து எல்லாரும் என்னை புகழணும், என்னுடைய குலம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய அந்தஸ்து, இதை நான் யாருன்னு காமிக்கிறேன், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், இதெல்லாம் நீ ரொம்ப பேசாத, நேரத்தை வீணடிக்காத. யத்வம் பிருச்சசி மர்த்தியானாம், இந்த பௌதிக உலகமானது மர்த்தியானாம், இங்க நிரந்தரமாக ஒரு விஷயம் நடக்க போறது. என்ன விஷயம், இத சில பேர் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா உண்மை அதுதான். நம்ம எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தரும் இந்த உலகத்துல பிறந்தவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நம்ம மறைந்தாகணும். நம்ம எல்லாருக்கும் மரணம்ன்றது நிச்சயம், எங்க வேற 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 பேச்சே இல்லையாங்க உங்களுக்கு. இதை நம்ம அவசியம் தெரிஞ்சு, மனுஷனா பிறந்தவன் எல்லாரும் அவசியமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காம நம்ம பல இடத்துல நம்ம ஏமாந்து போயிட்டு இருக்கோம், பல விதமான விளம்பரங்கள்னால ஏமாந்து போயிட்டு இருக்கோம், பல விதமான செய்தித்தாள்னால ஏமாந்து போயிட்டு இருக்கோம், இன்டர்நெட்னால ஏமாந்து போயிட்டு இருக்கோம், டிவினால ஏமாந்து போயிட்டு இருக்கோம், அரசியல்வாதிகள் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க, தொழிலதிபர்கள் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க, வக்கீல்கள் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க, மருத்துவர்கள் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க, எவ்வளவோ பேர் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. என்ன ஏமாத்திட்டு இருக்காங்க, இந்த பௌதிக உலகம் ஒரு நிரந்தரமான இடம், நீ கடவுளை மறந்துட்டு நீங்க நிம்மதியா நீங்க இரு, இந்த இடத்துல நீ இன்பத்தை அனுபவி, உன்னுடைய குடும்பத்தோட நீ எப்பயுமே இங்கே தான் இருக்க போற, இது மாதிரி நல்ல நிறைய பேர் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. பல கோடி ஜென்மங்களாக நம்ம ஏமாந்து போயிட்டோம், நாயா இருந்துட்டோம், பூனையா இருந்துட்டோம், கழுதியா இருந்துட்டோம், எருமையா இருந்துட்டோம், யானையா இருந்துட்டோம், சிங்கமா இருந்துட்டோம், மனிதர்கள்ல பல உடல்ல எடுத்துட்டோம், மாமியாரா இருந்துட்டோம், மருமகளா இருந்துட்டோம், மாமியாரா இருந்துட்டோம், மாப்பிள்ளையா இருந்துட்டோம், அண்ணனா இருந்துட்டோம், தம்பியா இருந்துட்டோம், என்னெல்லாம் உறவுகள் இருக்கோ எல்லா உறவுகள்லயும் 84 லட்சம் வகையான உடல்கள்ல பல்வேறு பலவிதமான இன்பத்தை நம்ம எல்லாரும் அனுபவிச்சிட்டோம். இன்பம்ன்ற ஒரு மாயை நம்ம அனுபவிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க ரொம்ப அழகாக மைத்ரேயர் ஒரு கருத்தை எடுத்துரைக்கிறார். என்ன சொல்றார், யத்வம் பிருச்சசி மர்த்தியானாம், மர்த்தியானாம், ஏய் இந்த உலகத்துல வந்து மிஞ்சி இருக்க போறது ஒரே ஒரு விஷயம் தான், என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்துட்டு போக போறோம். அதனால சால சிறந்தது, சிறந்த கேள்வி என்ன, அவதார கதாம் ஹரேஹே. ரொம்ப அற்புதமாக இங்க விதுரர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார், எனக்கு மேலும் அவருடைய அற்புதமான அந்த அவதார வராகனுடைய அவதாரத்தை பத்தி எனக்கு வர்ணிங்க, அதை பத்தி எனக்கு சொல்லுங்க. ஏன் இப்படி இதை பத்தி கேட்டா என்ன ஆகும், மிருத்யுபாச விஷாதனீம், மிருத்யுபாச விஷாதனீம் அப்படின்னா மிருத்யுபாச, பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த சமுத்திரத்திலேருந்து நம்மள எது வர்ணிக்கும், பிறப்பு இறப்புன்ற சமுதிரத்திலே நம்மள எது விடுவிக்கும், பகவானுடைய உண்மையான இந்த சரித்திரத்தை கேட்கறதன் மூலமா நம்ம விடுதலை அடைவோம். மிருத்யுபாச விஷாதனீம், விஷாதனீம்னா மிருத்யு, இந்த பிறப்பிறப்புன்ற சுழிச்சல விடுதலை அடைவோம், இந்த பந்தத்திலே நம்ம விடுதலை அடைவோம். ரொம்ப அழகாக மைத்ரேயர் வந்து அங்கீகரிக்கிறார் விதுரர் கேட்ட கேள்விக்கு. பிரபுபாதர் பொருளுரையில ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை விளக்குறார். பிரபுபாத் சொல்றார்,
பகவானுடைய, நம்ம எல்லாரும் உலகத்துல பல விதமான சண்டை சண்டை, அப்புறம் வந்து இந்த சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை போடுறது, அப்புறம் வந்து அப்புறம் இந்த டான்ஸ் சீன், அப்புறம் காதலன் காதலியுடைய பாடல்கள், அப்புறம் நகைச்சுவை, இந்த எல்லா பல விதமான ரசங்களை நம்ம எல்லாரும் அனுபவிக்க முயற்சி பண்ணிருக்கோம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் வந்து இன்னும் கூட நிறைய சில பேர் டிவியை போட்டுட்டு பல நிகழ்ச்சிகள் பாக்குறதுக்கு ஆர்வத்தோட இருக்கீங்க. ஆனா இப்ப இந்த சிறந்த டிவி என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் தயவுசெய்து கிருஷ்ணா புஸ்தகத்தை தரங்க, மகாபாரதத்தை தரங்க, ராமாயணத்தை தரங்க, ஸ்ரீமத் பாகவதத்தை படிங்க. இதுல அற்புதமான எல்லா விதமான ரசங்கள் நிறைந்த நிகழ்வுகள் எல்லாம் மிகவும் உன்னதமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. இது உண்மையானது கூட, அதெல்லாம் அதுல நடக்கிறது எல்லாம் போலியானது. அதை பார்க்கறதன் மூலமாக நம்ம திருப்பியும் இந்த மர்த்திய லோகத்திலே தான் பிறப்பெடுப்போம். ஆனா இந்த பாகவதத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம கேட்பதன் மூலமாக நம்மளுக்கு என்ன ஏற்படும், நம்ம திருப்பியும் இந்த பவசாகரத்துல சிக்க மாட்டோம். பிரபுபாத அழகா சொல்றாரு. அதனால இந்த போர் பண்ண போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாஸ்திரத்திலேருந்து நம்ம கேட்கும்பொழுது அது நம்மளுக்கு தெளிவான கண்ணோட்டத்தை கொடுக்கறது. அது நம்மளுக்கு என்ன பண்றது, அதுதான் நம்ம அவசியம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். விதுரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க ரொம்ப அழகாக அவர் வந்து ஒரு வீரன், போர் வீரனும் கூட, அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த வீரன். ஏன் அவர் தன்னுடைய வாழ்க்கையை எதற்கோசரம் சரணடைந்தார், எதற்கோசரம் ஆர்வத்தோட முன் வந்திருக்கார், வீட்டை விட்டு கிளம்பிட்டார், ராஜ்யத்தை விட்டு கிளம்பிட்டார், பிறப்பு இறப்புன்ற சுழற்சியிலிருந்து விடுதலை அடைந்துட்டார். ஏன், ஏன்னா சதாசர்வ காலமும் அவர் கிருஷ்ண கதால ஈடுபட்டு இருந்தார். அதனால பிரபுபாத் சொல்றார், அவர் ஒரு சிறந்த வீரன், முட்டாள்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிற பிரபுபாதர் ஒரு அற்புதமான கருத்தை இந்த பொருள் என்று சொல்றார். சில பிரபுபாதர் விளக்குறார் என்ன நடக்கிறது உலகத்துல. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல நடக்கக்கூடிய கிருஷ்ண லீலைகளை பத்தி எல்லாம் நீங்க கேட்காதீங்க, அது அமங்கலம். சில பேர் நிறைய பேர் நீ கூட சொல்றது இருக்காங்க, மகாபாரத புஸ்தகத்தை வீட்டுல வச்சுக்காதீங்க, புல்லாங்குழல் ஊதக்கூடிய கிருஷ்ணரை வச்சுக்காதீங்க, எல்லாம் அப்படியே ஊதின் போயிடுவேன். ஏற்கனவே இந்த கருத்தை நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், ஊதின் போட்டோன்ற சொல்றேன் நான். என்ன நம்ம இந்த உலகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்த்து சேர்த்து வச்சுன்னு நம்ம உலகத்துல நிரந்தரமா நான் வந்து இருக்க போறேன்ற நினைச்சது முட்டாள்தனம். உயர்ந்த பக்தர்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கு, கிருஷ்ணா என்னுடைய மனம், புத்தி, வார்த்தைகள், எங்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து, எங்கிட்ட இருக்கக்கூடிய புத்தி எல்லாமே உன்னுடைய தாமர திருவடிகளை நான் அர்ப்பணம் செய்யறேன். பக்தி வினோத் தாக்கூர் ஒரு பெரிய ஆச்சாரியர், இந்த கௌடி சம்பிரதாயத்துல ஷில பிரபுபாதருடைய குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய அப்பா, அவர் ஒரு அழகான பாடல் ரொம்ப அழகா சொல்றாரு, மானச தேஹோ கேஹோ ஜோகி சுமோர் அர்பிலோ துவா பதே நந்த கிஷோர். அவர் சொல்றார், மானச தேஹோ கேஹோ ஜோகிச்சு, என்னுடைய மனது, என்னுடைய மனைவி, என்னுடைய என்னையும் சரி, என்னுடைய குழந்தைகள், என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே கிருஷ்ணா நந்த கிருஷ்ணா உன்னுடைய தாமரை திருவடிகள் நான் அர்ப்பணிக்கிறேன். அதனால நம்மளுக்கு வந்து இப்படிப்பட்ட பகவானுடைய உன்னதமான இந்த போர்க்களத்தில் நடக்கக்கூடிய அவருடைய லீலைகளை கேட்பதன் மூலமாக நம்ம மாயையில சிக்க மாட்டோம், நம்ம வாயிலேருந்து விடுதலை அடையும். இன்னும் நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க என்ன நடந்தது அப்படின்னு, சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்ம இப்பதான் இவ்வளவு இந்த பீஷ்மனுடைய பிரார்த்தனைகள்ல கேட்டோம், உத்தவர் விதுர அவருடைய சம்வாதத்திலையும் கேட்டோம், என்ன கேட்டோம், அந்த மகாபாரத போர்ல யாரெல்லாம் கிருஷ்ணரை பார்த்தாங்களோ, அர்ஜுனுடைய அம்பு அவங்களோட ஹிருதயத்துல பட்டுது, அந்த ஹிருதயத்துல பட்டதுனால அவங்க தூய்மையான பாபத்திலேருந்து தூய்மை அடைந்தாங்க, கிருஷ்ணருடைய அழகான தாமரை முகத்தை பார்த்தாங்க, அதை பாராட்டினாங்க, எல்லாரும் வைகுண்டத்துக்கு போயிட்டாங்க. வெறும் கிருஷ்ணரை பார்த்த மாத்திரத்திலேயே இதுதான் கிருஷ்ணருடைய அற்புதம். சோ அதனால இந்த போர்க்களத்துல நடந்த சம்பவங்களை பத்தி கேட்பதின் மூலமாக அந்த போர்க்கு அந்த மகாபாரதம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு அற்புதமான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த மகாபாரதத்துலயும் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதனால பாகவதத்துல இது அவருடைய அந்த மகாபாரதத்துடைய தாத்பரியம் எல்லாம் பாகவதத்துல இன்னும் அதிகமாக விளக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க, மகாபாரதத்துல கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் அற்புதமாக பாகவதத்துல விளக்கப்பட்டிருக்கு. பாகவதம் ஒரு நூலை நம்ம நல்ல கவனத்தோட ஸ்ருத்தையோட ஒவ்வொரு வரிகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு பொருளுரை எல்லாத்தையும் ரொம்ப கவனத்தோட நம்ம படிச்சோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு பக்குவத்தை கொடுத்துரும் இந்த பிறவியில. சோ அதனால இதை அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை. சோ அதனால பகவான் இப்ப நம்ம வந்து சில பாகவதத்தை படிக்கும்பொழுது நான் இது எனக்கு வேண்டாம், அது அந்த அந்த அதை நான் படிக்க மாட்டேன், இதை எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். ஏன்னா என்ன வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பகவானுடைய தாமரை திருவடிகள், அந்த தாமரை திருவடிகள் முதல் அத்தியாயம், இரண்டாவது அத்தியாயம், மூன்றாவது அத்தியாயம், முதல் இரண்டு ஸ்கந்தங்கள், மூன்றாவது ஸ்கந்தம், நான்காவது ஸ்கந்தம், ஐந்தாவது ஸ்கந்தம், ஏழாவது ஸ்கந்தம், அப்படியே பத்தாவது ஸ்கந்தம், பன்னெண்டாவது ஸ்கந்தம் வரைக்கும் பகவானுடைய திருமேனி வந்து ஒப்பிடப்பட்டிருக்கு. அதனால எங்க தொட்டாலும் அது
இனிப்பு. எங்க தொட்டாலும் அது அமிர்தம், எங்க தொட்டாலும் நம்ம தூய்மை அடைவோம். அது வந்து சண்டை போடக்கூடிய லீலையா இருக்கட்டும், பகவான் பக்தன் பிரார்த்தனை செய்யக்கூடியதா இருக்கட்டும், இல்ல பகவான் வந்து இந்த சிருஷ்டியை பத்தி விளக்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்ல இந்த பிரபஞ்சத்தினுடைய மூலப்பொருட்களை பத்தி பேசக்கூடியதாக, எல்லாமே அமுது நிறைந்தது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பிரபுபா சொல்றார், குறிப்பா இந்த போர்க்களத்தை பத்திய தலைப்புகள் வரும்பொழுது, அந்த நிலைகள் வரும்பொழுது அதை பத்தி கேட்கதும் நம்மளுக்கு அதுவும் பக்தி தொண்டுதான் அப்படின்ற கருத்தை சொல்றார். அப்போ மேலும் விளக்குறார் மைத்ரேயர், யுத்தான பர புத்ரோ முனினா கீதையார் பக மிருத்யோ கிருத்வைவ மூர்த்யங்கிரீங் ஆருரோஹ ஹரே பதம். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்ற மைத்ரேயர் சொல்ற, இந்த இப்படிப்பட்ட உன்னதமான சரித்திரங்களை கேட்பதன் மூலமாக என்ன இருக்கு, நாரதர்கிட்ட இருந்து யாரு துருவர் கேட்டார், நாரதர்கிட்ட இருந்து துருவர் நாரதர்கிட்ட இருந்து கேட்டதன் மூலமா என்ன இருந்து, அவர் வந்து வைகுண்டத்துக்கு எப்படி போனார், எது மேல கால், அவர் வந்து துருவ மாறா என்னாச்சு, அவருக்கு வந்து வைகுண்டத்திலேருந்து வைகுண்ட வாசிகள் வந்தாங்க, அந்த விமானத்தை வந்தாங்க, விமானத்துல ஏறதுக்கு முன்னாடி அவர் யார் மேல, மரணத்தின் பிரதிநிதியினுடைய தலை மேல காலை வச்சு மேல ஏறார். இதுதான் அற்புதமான வர்ணனை. சோ அதனால இது நம்ம நினைவுபடுத்திக்கணும். மேலும் இங்க ஒரு இன்னொரு ஒரு உன்னதமான வைபவம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இங்க உத்தவருடைய உன்னத நிலை. இங்க அவர் மேலும் விளக்குறார் உத்தவர், இங்க விதுரர் வந்து ரொம்ப அற்புதமான அவருடைய நிலையை பத்தி விளக்குறார். இங்க மைத்ரேயர் சொல்றார், உத்தவர் வந்து மரணத்தை பத்தி கவலையப்படல. ஏன்னா ஆழ்ந்திருக்கார். எதுல ஆழ்ந்திருக்கார், பக்தி தொண்டுல ஆழ்ந்திருக்கார். நாரத முனி இது பாருங்க, பக்தியில வந்து கேட்பது நல்லா வந்து ஒரு வைஷ்ணவர்கிட்ட கேட்கறது, அது எப்படி ஏற்படும், ஒரு வைஷ்ணவ சங்கத்தின் மூலமாக, ஒரு நல்ல குருவனுடைய சங்கத்தின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒருத்தருக்கு ஏற்படும். அதனால நாரத முனி போன்ற உயர்ந்த ஒரு சாது, நாரத முனி பரம்பரையில வரக்கூடிய ஒரு சாதுவனுடைய கிட்ட நம்ம தஞ்ச புகுந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பக்குவமாகும் அப்படின்றத பொருளுரையில பிரபுபாதர் விளக்குறார். இப்ப இப்போ நம்ம என்ன இங்க மூன்றாவது ஸ்கந்தத்தினுடைய 14th அத்தியாயத்துல இப்ப 8th ஸ்லோகத்துல இருக்கோம். 8th ஸ்லோகத்துல ரொம்ப அழகாக விளக்குறார் இப்ப என்ன நடந்தது. இப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும், திதி அப்படிங்கிறவங்க கஷ்யப்பா அப்படிங்கிற ரிஷி. திதி வந்து தக்ஷனுடைய புதல்வி. தக்ஷனுக்கு 11 மகள்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே தக்ஷன் வந்து கஷ்யப்பருக்கு திருமணம் புரிஞ்சு கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் என்னாருது, ஒரு நாள் என்னாருது, கஷ்யப்பர் வந்து நீண்ட தபஸ்யா செஞ்சுட்டு இருக்கு. தபஸ்யால பகவான் விஷ்ணு ஹிருதயத்துல ஸ்மரிச்சுண்டு அவர் வந்து ஆழ்ந்த ஒரு சிந்தனையில தக்ஷன் வந்து கஷ்யப்பர் வந்து ஆழ்ந்திருக்கார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல என்னாருது, திதிக்கு காம எழுச்சியின் காரணத்தினால திதிக்கு கஷ்யப்பரோட நான் இப்போ என்னுடைய நான் அவர் கூட அவர் கூட அவர் எனக்கு என்னை திருப்தி செய்யணும், திருப்தி புரியணும், என்னை திருப்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. யாரு, திதி. திதி ரொம்ப ஆர்வத்தோட கஷ்யப்பரை அணுக முயற்சி செய்யறாங்க. சோ அப்போ என்ன அது என்ன வேலை அப்படின்றத பாக்கலாம். அந்த வேலை என்ன அப்படின்னா, சூரியன் அஸ்தமனமாற வேலை. சூரியன் வந்து மறையக்கூடிய நேரம் அது. அந்த சமயத்துலதான் வந்து விஷ்ணுவை தியானம் பண்ணிட்டு இருக்கார் கஷ்யப்பர். இப்போ ஸ்லோகம் 14th அத்தியாயம் 10th ஸ்லோகத்துக்கு நம்ம வந்துட்டோம். திதிர் உவாச்ச, ஏஷமாம் த்வத்கிருதே வித்வன் காம ஆதசராசனஹ துனோதி தீனாம் விக்ரம்ய ரம்பாம் இவ மதாங்கஜஹ. அங்க திதி இங்க மைத்ரேயர் வர்ணிக்கிறார். அந்த ரொம்ப அந்த ஒரு அழகான இடத்துல அழகான திதி என்ன பண்றாங்க, தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துறாங்க. இந்த காமதேவனுடைய பானங்கள் என்ன வந்து தாக்குறது, அந்த காமதேவனுடைய பானங்கள் என்ன வந்து தாக்குறதுனால என்னுடைய துயரம், என்னுடைய கஷ்டத்தை நீங்க வந்து புரிஞ்சுண்டு தயவு செய்து என்ன நீங்க விடுவீங்க. நான் என்னோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு யானை, ஒரு மதம் பிடிச்ச யானை வந்து எப்படி வாழ தோட்டத்தை வந்து சின்ன பின்னமா ஆக்குமோ அது மாதிரி என்னுடைய மனதை இப்போ களங்கம் அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி திதி வந்து வெளிப்படையாக தன்னுடைய நிலை என்ன அப்படின்றத கஷ்யப்பர்கிட்ட வெளிப்படுத்துறாங்க. பிரபுபாதர் சொல்ற, ஏன்னா இப்போ நம்ம நிறைய பார்க்கலாம், வந்து சில சமயம் வந்து கண்
கண்களாலேயே சில பேர் வந்து வெளிப்படுத்துவாங்க தன்னுடைய கவர்ச்சியை. சில பேர் வந்து ஏதாவது வந்து சில வார்த்தைகளை பேசுவாங்க. இந்த இடத்துல நீண்ட தியானத்துல இருக்கார் கஷ்யபர். சோ அதனால சத்தமாக இந்த விஷயத்த எடுத்து உரைக்கிறாங்க. யாரு? திதி. அதன் மூலமாக அவர் தியானத்திலேருந்து கலங்கி விடுபடுவாரா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காம இச்சையை வெளிப்படுத்துறாங்க. அத உதாரணம் கொடுக்கப்படுறது. ஸ்லோகம் 11. தத்பவான் தய்யமானாயாம் சபத்னீனாம் சமிருத்திபிஹ பிரஜாவதீனாம் பத்ரம் தே மையானுக்தாம் அனுக்ரஹம். சொல்றாங்க, தயவு செய்து நீங்க வந்து ரொம்ப கருணையோட சபதீனாம் சமிருதிபிஹி பிரஜாவதீனாம் பத்ரம் தே. நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா உங்களுடைய உதவியை நான் எதிர்பார்க்கிறேன், உங்களுடைய அனுகிரகத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இதற்கு எனக்கு நல்ல குழந்தைகள் வேண்டும். நான் வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். என்னுடைய மத்த சகோதரிகள், அவங்க மீதி இருக்கக்கூடிய 10 சகோதரி எல்லாருக்கும் குழந்தை இருந்தது, ஆனா இங்க திதிக்கு குழந்தை இல்லை. திதி குழந்தை இல்லாதது ரொம்ப ஒரு வருத்தத்தோட இருந்தது. சோ பிரபுபாதர் வந்து இந்த பொருளுரையில ரொம்ப ஒரு அற்புதமான கருத்தை சொல்றார். சோ இப்போ இந்த உலகத்துல பிறந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே 4 விதமான நிலைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆஹாரா நித்ரா பயம் மைத்துனம், 4 விஷயங்கள். சாப்பிடுறது, தூங்குறது, தற்காத்துக்கிறது, இனப்பெருக்கத்துல ஈடுபடுறது. சோ அப்ப அந்த இனப்பெருக்கத்துல ஈடுபடுறதுன்றது வந்து நாகரீகம் கொண்ட ஒரு கலாச்சாரம், அதாவது உயர்ந்த கலாச்சாரத்துல, நாகரீகம் எழுச்சி பெற்ற கலாச்சாரத்துல தார்மீகமா எல்லாமே செய்யப்படும். தார்மீகமானா தர்மத்தை பின்பற்றி. கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்றார்? தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷவ. தர்மத்துக்கு, தர்மத்தை மீறாத ஒரு காம செயல், தர்மத்துக்கு உட்பட்டு காமத்துல ஈடுபட்டு அதன் மூலமாக சிறந்த குழந்தைகளை ஈன்றெடுக்கக்கூடிய செயல் அந்த செயலான காமம், அது நானே அப்படிங்கிறார் கிருஷ்ணகீதை. அதனால குடும்ப வாழ்க்கை காமத்துல ஒருத்தர் ஈடுபடுவதுன்றது வந்து முற்றிலும் நிராகரிக்கப்படலை. அது பகவத் சேவைக்கோசரம் அது அந்த அதுல வந்து ஒருத்தர் ஈடுபடலாம் அப்படின்றது தான் இங்க முக்கியமான கருத்து. சாக பிரபுபாதர் அதான் சொல்றார். ஒரு பக்கத்துல பார்க்கும்பொழுது அவங்களுடைய விருப்பம் என்ன இருந்தது அப்படின்னா, எனக்கு குழந்தைகள் எனக்கு வேண்டும், அதனால உடனடியாக அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல தன்னோட ஒரு அங்கீகாரம் பெற்ற மனைவி, ஒரு சரியான மனைவின்றவங்க கணவன் கிட்ட இந்த விஷயத்தை வெளிப்படுத்தலாம் அப்படின்றத பிரபுபாதர் சொல்றார். சோ பிரபுபாதர் வந்து சொல்றார், இங்க கஷ்யபருக்கும் அந்த கடமை இருக்கு. என்ன கடமை இருக்கு? சரியான ஒரு ஒரு பிரஜை, சரியான ஒரு 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 குழந்தையை ஈன்றெடுக்கக்கூடியது ஒரு அப்பாக்கும் சரி அம்மாக்கும் அந்த மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு செயல் அது. நம்ம ஏற்கனவே அதை பத்தி கேட்டோம். குருன சசியாத் ஸ்வஜனீன சசியாத் பிதான சசியாத் ஸ்வஜனோன சாஸ்யாத் தெய்வம்ன தத்யன் பதிஷ்ட சிஷ்யன் சமுபேத மிருத்யும். என்ன அர்த்தம்? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே போன 2 வாரத்துல கேட்டு இந்த விஷயத்த, ஒரு குருவாக இருக்கணுமோ இல்ல ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு 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 தேவதாவோ இல்ல ஒரு ஆசிரியரோ இல்ல ஒரு வழிகாட்டியோ தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை பிறப்பு இறப்பு அப்படின்ற சுழற்சியிலிருந்து அவங்களை விடுவிக்கணும். அது மிகவும் அவசியமானது. அப்படி இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை ஒருத்தர் எடுத்துக்கூடாது. அதனால கஷ்யபருக்கு பெரிய பொறுப்பு இருந்தது, நல்ல ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிறது அப்படின்றது ஒரு எந்த ஒரு தந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. சோ அதனாலதான் இந்த வேத கலாச்சாரத்துல சிறு வயதிலிருந்தே ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அதாவது குழந்தைகளாக இருக்கிறதுல இருந்து அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டது. மனக்கட்டுப்பாடு, புலன்களுடைய கட்டுப்பாடு, மற்ற பெண்களை தாயாக பாவிக்கிறது, சின்ன வயசுல இருந்தே அந்த பிரம்மச்சரிய பயிற்சியின் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருந்தது. அதன் மூலமாக மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி நல்ல ஒரு தீரனாக வளர்ச்சி பெற்றாங்க. ஒரு பகவத்கீதையில கிருஷ்ணன் ரொம்ப அழகான கருத்துக்களை சொல்றான். அர்ஜுனன் என்ன சொல்றான்? அதர்மா அபிபவத் கிருஷ்ணா பிரதுஷ்யந்தி குலஸ்திரிய ஸ்திரீஷு துஷ்டாஷு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கர. அர்ஜுனன் சொல்றான், அதர்மாபிபவத் கிருஷ்ணா, கிருஷ்ணா இந்த போர் நடக்கிறதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவனை இழந்துருவாங்க. கணவனை இழந்துட்டாங்க அப்படின்னா அதர்மம் தலையோங்கும்,
அதர்மம் தலையோங்கித்து அப்படின்னா அதர்மோபி பவத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரிய பிரதுஷ்யந்தி, பெண்கள் எல்லாம் வந்து களங்கம் அடைந்துருவாங்க. குலஸ்திரிய அப்படி பெண்கள் களங்கம் அடைஞ்சிட்டாங்கன்னா விளைவு பிரதுஷ்யந்தி குல ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய. துஷ்டாசு வார்ஷ்ணேயன அர்த்தம் ஸ்திரீகள் வந்து களங்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஜாயத்தே வர்ணசங்கரா. எப்போ ஒரு ஸ்திரீ களங்கம் அடைஞ்சிட்டாலோ அப்போ அதன் மூலமாக பிறக்கக்கூடிய இனவிருத்தி என்ன இனவிருத்தி, அசுர வர்க்கம் தான் இங்க பிறக்க போறது, அதுதான் இங்க பிரச்சனை. சோ அதனால எல்லா பெற்றோர்களும் இந்த கிருஷ்ண பக்தின்ற ஒரு பயிற்சியை அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு பாருங்க நம்ம நிறைய பேருக்கு யாரும் இதெல்லாம் தெரியறது இல்லை. இன்னைக்கு நவீன கலாச்சாரம் வந்து நம்மள வந்து மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நம்மள ஒரு மெருகேத்திய மிருகங்களா மாத்தின் இருக்கு. இதான் இன்னைக்கு உண்மையில நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். த்விபாத பசு இதான் நம்மளுடைய நிலைமை. மனுஷனா பிறந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கடைசியில நம்மளை ரொம்ப இந்த அறியாமையின் காரணத்தால நம்மள ரொம்ப கீழ்நோக்கி நம்ம போயிட்டோம். அதனால இது மிகவும் அவசியம். இந்த கிருஷ்ண பக்தி தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது மிகவும் அவசியமானது. நம்மளை மட்டும் காப்பாத்திக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயத்திற்கும் பாருங்க, நம்ம நல்ல ஒரு கிருஷ்ண பக்தியை தெரிஞ்சுட்டு நல்ல ஒரு ஒழுக்கமான நெறிமுறைகளை கடைபிடித்து நம்ம புலன்களையும் மனதையும் நல்ல பகவத் சேவை ஈடுபடுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ரொம்ப அற்புதமான குழந்தைகளாக இருப்பாங்க. அவங்களுடைய நல்ல வழிகாட்டுதலை கொடுப்பாங்க இந்த சமுதாயத்திற்கு. மற்றவங்க எல்லாரையும் பக்தியில ஈடுபடுத்துவாங்க. இந்த இங்க இந்த பூலோகமே வந்து வைகுண்டமா மாறிடும். ஆனா என்ன பண்றது, இந்த பௌதிக உலகத்திற்கு நம்ம ஏன் இந்த பௌதிக உலகத்துக்கு வந்தோம், பௌதிக உலகத்துக்கு வந்து பிறந்ததற்கான காரணம் என்ன, கிருஷ்ணனுடைய உபதேசங்களை மீறி அவருக்கு நம்ம அடிபணிந்து இருக்க மாட்டோம்ன்ற ஒரு 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 பிடிவாதத்தினாலதான் இங்க வந்தோம். அதனாலதான் இங்க பாக்கலாம் அசுர கும்பல் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனாலதான் இன்னைக்கு பாக்கலாம் நீ நிறைய பேர் வந்து மனு சமித்தாவை பொசுக்குங்கள், கடவுள் இல்லை முட்டாள்களாக இருக்காத, பகுத்தறிவை வளர்த்துக்கோ. பகுத்தறிவுன்றது என்ன, கடவுள் இல்லைன்னு சொல்றதுதான் பகுத்தறிவு. இவன் நிறைய முட்டாள்கள் வந்து இருக்க, இவங்க எல்லாம் இரண்யாக்ஷன் இரண்யகஷ்யபனுடைய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். இவங்க எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பக்தியினுடைய உன்னத தத்துவங்கள் பாகவதத்தினுடைய சாரம் போன்ற விஷயங்களை நம்ம எடுத்து கொடுத்தாலே வழிய அவங்களுக்கு இந்த மேலும் மேலும் இப்படிப்பட்ட அசுரத்தனமான செயல்கள் ஈடுபட்டு இருப்பாங்க. அதனால இங்க நம்ம பார்க்கலாம் பிரபுபாதர் ரொம்ப அழகாக இந்த கருத்துக்களை சொல்றார். சோ இப்ப மேலும் இங்க திதி கேட்கிறாங்க, தயவு செய்து என்னுடைய விருப்பத்தை நீங்க பூர்த்தி பண்ணுங்க, உங்களை நான் வந்து ரொம்ப சார்ந்திருக்கேன், நீங்க தான் எனக்கு திருப்தி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல திதி வந்து வெளிப்படுத்துறாங்க. இதி தாம் வீரமாரீச்ச கிருபாணாம் பகுபாஷினாம் பகுபாஷினிம் பிரத்யாக அனுநயன் வாச்சா பிரவிருதானங்க கஷ்மலாம். இங்க சொல்ற இங்க திதி வந்து இன்னொரு கண்ணோட்டத்துல நிறுத்த விளக்கப்படுது. திதி வந்து இந்த காமம்ன்ற இந்த இச்சையினால களங்கம் அடைந்துட்டாங்க. களங்கம் அடைந்ததுனால அவங்க வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து நீங்க என்னோட ஆசையை பூர்த்தி பண்ணுங்க, உடனடியாக பூர்த்தி பண்ணுங்க, நீங்க வந்து இது மாதிரி நீங்க பூர்த்தி செஞ்சாகணும் அப்படிலாம் ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. சோ அப்போ பிரபுபாத் சொல்றார், பிரபுபாத் பொருளில் ரொம்ப அழகா விளக்குறார். ஒரு ஆணும் பெண்ணும் சிறு வயதுல இருந்து இந்த நல்ல கலாச்சாரம் இல்லாம அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாம புலன்களையும் மனதையும் எப்படி கட்டுப்படுத்துன்ற பயிற்சியை எடுத்துக்கல அப்படின்னா என்ன ஆறுது, கேவலம் இந்திரிய சுகத்துக்கோசரம் நம்ம உடனடியாக எல்லா விதமான பாவகாரியங்களை செய்யறதுக்கு தயாராயிடும். குறிப்பா எப்படி ஆரம்பிக்கிறது, நூனம் பிரமத்த குருதே விகர்ம. என்ன பண்றது, நூனம் பிரமத்த குருதே பிரமத்த, நம்மள பிரமத்தமா நம்மளுக்கு எது இப்ப இது சரி இது தவறு அப்படின்ற சில காரியங்கள் இருக்கு. ஆனா இது சரி இது தவறுன்றது கூட நம்மளை சிந்திக்க வைக்காது. இது தர்மம் இது அதர்மம்ன்றது நம்ம யோசிக்க மாட்டோம். சோ அது மாதிரி பாவ காரியங்கள் ஈடுபட ஆரம்பிச்சிடும். சோ அதனால இங்க பிரபுபாத ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு ஆண்மகன் நல்ல ஒரு தீரனாக இருக்கணும், மனதை கட்டுப்படுத்தியவனாக புலன்களை கட்டுப்படுத்தியவனாக தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகள் மற்ற வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் சரியாக வழி நடத்துறதுக்கு அவனுடைய புத்திசாலித்தனம் நல்ல கூர்மையாக இருக்கணும். அந்த மனதை கட்டுப்படுத்துற அளவுக்கு புத்திசாலித்தனம் கூர்மையா இருக்கணும். அப்ப புத்திசாலித்தனம் கூர்மையா இருக்கணும்னா சாஸ்திரத்தினுடைய அறிவு தேவை. சாஸ்திரத்தினுடைய அறிவை அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆச்சாரியன்கிட்டே அவன் கேட்டிருக்கணும். அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எப்பயுமே பலவிதமான சோதனைக்கு உட்பட்ட சூழ்நிலைகள் வரும். அப்படிப்பட்ட சோதனைக்கு உட்பட்ட சூழ்நிலைகள்ல
நம்மளால சரியான ஒரு முடிவு எடுக்க முடியும், சரியான தஞ்சத்துக்கு போக முடியும். இல்ல அப்படின்னா மன எழுச்சியின் காரணத்தினால, பலஹீனத்தின் காரணத்தினால புலன்களுக்கும் மனதிற்கும் அடிமையாகி நம்ம சத்தான காரியத்துல ஈடுபடுறதுல இருந்து திசை திரும்பி போயிடும். இதுதான் நீங்க முக்கியமான விஷயம், நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இங்க பிரபுபாத பொருளுரையில சொல்ற கஷ்யபர் அவருக்கு போதுமான அளவுக்கு அந்த ஆன்மீக பலம் இல்லாததின் காரணத்தினால அவரால் வந்து மனைவி கிட்ட என்னால முடியாது, இப்ப இந்த காரியத்துல நம்ம ஈடுபடக்கூடாது, இது சரியான நேரம் இல்லை அப்படின்றத அவரால் தெல்ல தெளிவாக பேச முடியல. இந்த பலஹீனத்தின் காரணத்தினால அவர் வந்து என்ன பண்றார், அவரால் வந்து முடியாதுன்ற வார்த்தையை தெளிவாக விளக்க முடியல அப்படின்ற பிரபுபாத ரொம்ப அழகாக சொல்றாரு அந்த பொருளுரையில. பிரபுபாத அதே சமயத்தை விதுரருடைய ஏற்றத்தை பத்தி சொல்றாரு. விதுரர் இன்னொரு பக்கம் விதுரர் பார்த்தோம் அப்படின்னா விதுரருடைய சூழலை யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட அந்த துரியோதனன் அவ்வளவு அவதூறான வார்த்தைகளை பேசினா, அவ்வளவு பேசினான், அந்த மாதிரி சமயத்துல அவரும் வந்து விரக்தி அடைந்து அந்த இடத்துல பலஹீனத்தினால உட்கார்ந்துருக்கலாம் எதுவுமே பண்ணாம. இன்னைக்கு எவ்வளவு பேர் அது மாதிரி இந்த வாழ்க்கையில நிறைய பேர் நடக்கிறது, யோசிச்சு பாருங்க. சொந்தக்காரங்க ஏதாவது சொல்றாங்க, இல்ல வீட்லயே ஏதாவது சண்டை நடக்கிறது, அண்ணா தம்பிக்குள்ள சண்டை நடக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்கிறது, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், பக்தி பயிற்சி பண்றதே ஒண்ணு நிறுத்திடுவாங்க, கோயிலுக்கு வர்றதை நிறுத்திடுவாங்க, ஜபம் பண்றதை நிறுத்திடுவாங்க, பாகவதம் படிக்கிறது நிறுத்திடுவாங்க, அப்படியே உட்காந்துட்டு ஓட்ட பார்த்துட்டு உட்காந்துட்டு அழுதுண்டு, இல்ல வந்து எல்லார்கிட்டையும் கோபத்தை வெளிப்படுத்திட்டு. சோ இப்போ சில சமயத்துல நம்ம சில சமயம் இல்ல எல்லா சமயத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில சிந்திக்கணும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு இப்ப வந்திருக்கு, என்னோட பூர்வீக ஜென்மத்தினுடைய கர்மத்தினுடைய விலை, ஆனா விளைவு, ஆனாலும் இந்த காரிய இந்த நேரத்துல தர்மம் என்னது, நான் எப்படி செயல்படணும் அப்படின்றத நம்ம போதுமான அளவுக்கு கேட்டிருந்தோம் அப்படின்னா அப்ப நம்மளால ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்ப அது மாதிரி சமயத்துலதான் வைஷ்ணவர்கள் உதவிக்கு நம்மளுக்கு இருக்காங்க. வைஷ்ணவர்கள் கிட்ட தஞ்சம் போகணும், அவங்க கிட்ட இருந்து நம்ம கேள்விகளை கேட்டு என்ன பண்றது இந்த சூழ்நிலைகள்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பார்க்கலாம் பல பிரச்சனைகள் ஏற்படுறது. இன்னைக்கு நவீன உலகத்துல இருக்கக்கூடிய சமுதாயம் முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்றது, இன்னைக்கு எல்லா இந்த மூன்று விஷயங்களை அதிகரிக்கக்கூடியதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன சமுதாயம். என்னது அது, கிருஷ்ணர் சொல்றார் மூன்று விஷயங்கள் நம்மளுக்கு பரம விரோதி அப்படிங்கிறார், நரகத்திற்கான நுழைவாயல் அப்படிங்கிறார். என்ன அந்த மூன்று விஷயம், கீதையில பகவான் ரொம்ப அழகாக சொல்றார். கிருஷ்ணர் சொல்றார் மூன்று விஷயங்கள், காமம் குரோதம் லோபம், காமம் காமம் அப்புறம் பேராசை அப்புறம் கோபம். இந்த மூன்று விஷயங்கள் என்ன, இது நரகத்திற்கான நுழைவாயில் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுல இருந்தா நம்ம நரகத்துக்கு போறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் நடக்கிறது அப்படிங்கிற. காமம் கட்டுப்படுத்தப்படணும், கோபம் கட்டுப்படுத்தப்படணும், பேராசை கட்டுப்படுத்தப்படணும். சோ இதற்குதான் இந்த சம்பந்த ஞானம்ன்றது மிகவும் அவசியம். சோ அதனால இந்த ஸ்ரவணம்ன்றது மிகவும் அவசியம். நம்ம எல்லாத்தினுடைய தாத்பரியம் என்ன, உள்ளது உள்ளபடி என்ன, கணவன் மனைவி திருமணம்னா என்ன, எதுக்கு குழந்தைகளை ஈன்றெடுக்கணும், நம்ம வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன, நம்மளுடைய நிலை என்ன. இன்னைக்கு வந்து நவீன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் பரிந்துரைக்கிறாங்க. என்ன பரிந்துரைக்கிறாங்க, நம்ம மண் வாழ்க்கை எதற்கோசம் நம்ம பிறந்திருக்கோம், நம்ம இன்பமாக இருக்கிறதுக்கோசம் பிறந்திருக்கோம், ஆண்டவன் படைத்தான் என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு என அனுபவிக்க சொன்னான் அப்படின்லாம் பாட்டு நம்ம பாடிட்டு, அனுபவி ராஜானா என்ன அர்த்தம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளோட இன்பத்துக்கோசம் அனுபவிக்கிறதா, அது தவறான புரிதல். அந்த மாதிரியான காரியத்தில் நம்ம ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபடணும், கஷ்டப்பட போறது யாருன்னு அப்படின்னா நம்ம தான் கஷ்டப்பட போறோம். ஏற்கனவே இந்த உடல்ல இருக்கிறது ஒரு கஷ்டம், இந்த உடல்ல இருந்து நம்ம தர்மத்தை மீறினோம் அப்படின்னா மேலும் மேலும் நம்மளுக்கு கஷ்டம்தான். ஸ்ரீ பக்திதாஸ் சரஸ்வதி டாக்கூர் ஒரு கதையை சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கஸுக்கு ஒருத்தன் போறான், சர்க்கஸுக்கு ஒருத்தன் போயிட்டு என்ன பண்றான் அப்படின்னா அவன் உள்ள போறான், உள்ள போனோடனே அந்த சர்க்கஸ்ல துணி எல்லாம் போட்டு மூடி நல்லா அட்டி நல்ல தர்ம அடி போடுறாங்க அவனுக்கு. அடி போட்டானு ஒரு பெரிய ஆளும் வெளில வரான், வெளில வரும்போது எப்படி சொல்ல முடியும், எப்படி இருந்ததுங்க, எப்படி இருந்தது அந்த நிகழ்ச்சி, எப்படி இருந்தது, ஆ பிரமாதங்க, ரொம்ப அற்புதம், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரான். அவனால வெளியில சொல்ல முடியல, நான் உள்ள செமத்தியா அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அடுத்தால் போறான் உள்ள, உள்ள அடுத்தால் போனா அவனும் அடி வாங்குறான், நல்லா அடி அடி மேல அடி உத மேல உத வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவன் நல்லா தாங்க முடியாம வெளில வரும்போது எப்படி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க, பிரமாதங்க அப்படின்றான். இந்த பௌதிக உலகத்துல எல்லாருமே இப்படிதான், ஒருத்தர் ஒருத்தரும் நம்ம எல்லாரும் பலவிதமான கஷ்டத்தை பண்ணிருக்கோம். ஆனா அவன் இன்னொருத்தர் நம்மள்ட்ட கேட்கும் போது எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, ஐ எம் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா, நீங்க எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்க, நீ போன நான் பாக்கலாம், எங்க கோயில வேலை இருக்கு, அதுல சில பேர் வந்து போன் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு நாள் அப்படிதான் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல நின்று ஜபம் பண்ணியிருந்தேன், ரெண்டு மாலை ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலையெல்லாம் முடிச்சு திருப்பி அதே இடத்துக்கு வந்தேன், போன்ல பேசுறார் பேசிட்டே இருக்கார்,
என்ன ஒண்ணுமே இல்ல விஷயம். திருப்பி திருப்பி நான் இந்த படத்தை பார்த்தேன், நீ அந்த படத்தை பார்த்த, இந்த சீரியல்ல பார்த்த, நான் அந்த சீரியல பார்த்த, இவன் வந்து இந்த வடிவேல் சிரிச்சான், இந்த செந்தில் குதிச்சான், இவன் வந்து தடுக்கி கீழே விழுந்தான், இப்படியே வேணாங்கிற குப்பை பேச்ச பேசிட்டு இங்க நான் நல்லா நான் டீ சாப்பிட்டேன், நீ டீ சாப்பிட்டியா, என்ன தீபாவளிக்கு நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ண, நான் பட்டாசு வெடிச்சேன், நீ என்ன, நீ என்ன புடவை போட்டிருக்க, நீ என்ன நகை வாங்கின, நீ என்ன கம்மல் போட்ட, நீ என்ன மூக்குத்தி போட்ட, நீ என்ன ஸ்மார்ட் போனோட விலை என்ன, என்னோட 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கியிருக்கேன், இப்படி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறது, வேணாங்கிற விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறது. மேலும் காமத்தை எழுப்பக்கூடிய எழக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு அதிகமாக இருக்கு. ஸோ அதனால முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு, காமம், குரோதம், லோபம், இந்த மூன்று விஷயங்கள் எப்போ இது வந்து சரியாக கட்டுப்படுத்தப்படலையோ, இதை இதை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம இது அறவே நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து அகற்றப்படணும். அதற்கு ஆன வழிமுறை என்ன அப்படின்னா பக்தி தோண்டுதான். விதுரரால தன்னில் நிலை பெற்று இருக்க முடிந்தது. ஏன்னா முழுமையாக அவர் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட்டு இருந்தார். இதுதான் பிரபுபாதர் பருளரில் ரொம்ப அழகா விளக்குறார். போதுமான அளவுக்கு கஷ்யப்பருக்கு அந்த கட்டுப்பாட்டு நிலை இல்லாததுனால அவரும் இந்த காமத்துல ஈடுபடணும் அப்படின்றத வெளிப்படுத்துறோம். ஸோ அதனால இது ஒரு நல்ல பாடம் நம்மளுக்கு. கணவன் மனைவி ரெண்டு பேருமே ரொம்ப கவனத்தோட பக்தி தொண்டில் ஈடுபடணும். அப்படி பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது அவங்களுடைய இல்லற வாழ்க்கையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவங்க வந்து இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு நிறைய கிரகஸ்தர்கள், நிறைய இளம் தம்பதிகள் இருக்காங்க, யாருமே பாவம் அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இல்லை, சரியான வழி. பிரபுபாதர், இந்த பிரபுபாதருடைய இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் இந்த சிறந்த வழிகாட்டுதல எல்லாருக்கும் கொடுக்குறது. பிரபுபாதருக்கு தான் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம். இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் வந்து வெறும் பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகளுக்கோசம் இருக்கக்கூடிய இயக்கம் கிடையாது. இன்னும் பார்த்தோம் சொல்லணும் அப்படின்னா, பல பேர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து குடும்பஸ்தர்களாக தான் இருக்க போறாங்க. குடும்பஸ்தர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் தேவை. அவங்க மூலமா இந்த நிறைய பக்தர்கள் அவங்க பக்தர்களை ஈன்றெடுக்கணும். அவங்க எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதர்மத்தான அதர்மமான சூழ்நிலைகளை காப்பாற்றணும். இது ரொம்ப மிகவும் அவசியம். சோ அதனால இங்க பிரபுபாத் சொல்ற அந்த பொருளுரையில ஒரு மனைவிக்கு மிக சிறந்த பொறுப்பு இருக்கு. கணவனுக்கு அடிபணிந்து கணவனுடைய முயற்சிகள்ல அவருக்கு வந்து உதவி, ரெண்டு பேரும் சேர்ந்து ஆன்மீக பக்குவத்தை அடையணும் அப்படின்றத பிரபுபாத் சொல்றாரு. சோ அதுல பிரபுபாத் சொல்றார், பொருளுரையில பெண்களுக்கு அவங்க வந்து இளம் வயதுல இருந்தே அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கப்படணும். அதே மாதிரி ஒரு ஆண்மகனாக இருக்கக்கூடிய அவனும் இளம் வயதுல இருந்து பிரம்மச்சரியத்துல பயிற்சி கொடுக்கப்படணும். அப்படிப்பட்ட நல்ல பிரம்மச்சரிய பயிற்சி, நல்ல கற்பில் சிறந்தவளாக இருக்கக்கூடிய பெண், இவங்க ரெண்டு பேரும், இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்தது அப்படின்னா அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை ரொம்ப சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த சம்பந்த ஞானத்துல நல்ல அறிவை அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. அது மிகவும் அவசியமானது. சோ அப்போ இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப ஒரு பாகவத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த மாதிரி ஸ்லோகத்தை நம்ம அவ்வளவு பார்க்க முடியாது பாகவதத்துல. ஏன்னா பாகவதத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா முழுமையாக இந்த நிவர்த்தி மார்க்கம், எப்படி இந்த பௌதிக பந்தத்திலிருந்து நம்ம விடுதலை அடையிறது அப்படின்ற கருத்துக்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஸ்லோகம் இறுதி நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பௌதிக பந்தத்திலேருந்து நம்ம எல்லாரும் விடுதலை அடையணும். அந்த விடுதலை அடையிறதுக்கு நம்மளுக்கு அவசியம். சில பேருக்கு வந்து அவங்க இந்த மூன்று நான்கு ஆசிரமங்கள் இருக்கு, பிரம்மச்சரியம், கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சந்நியாசம். இந்த இதுல இந்த நான்கு ஆசிரமங்கள்ல பிரம்மச்சரியா, வானப்பிரஸ்தா, சந்நியாசம் இந்த மூன்று ஆசிரமங்கள்லயும் பெண்களோட தொடர்பே கிடையாது. வானப்பிரஸ்தத்துல கொஞ்சம் தொடர்பு இருக்கு அவ்வளவுதான். கிரகஸ்தான்ற ஒரு ஆசிரமத்துலதான் பெண்களோட தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பையும் எப்படி ஒருத்தர் எப்படி சரிவர ஒருத்தர் நடத்தணும் அப்படின்றத ரொம்ப அவ்வளவு அழகான விளக்கங்கள்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடைய உதவி தேவை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய உதவி தேவை, அதை எப்படி அதை கொண்டு போகணும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல இங்க சொல்லப்படுது. இந்த இடத்துல இதன் மூலம் பிரபுபாதன் அற்புதமான கருத்தை சொல்ற, சர்வாஸ்ரமானுபாதாய ஸ்வாஸ்ரமேண கலத்ரவான் வியசனானார்ணவம் மத்யேதீம் ஜலயானைர்யதார்ணவம். பிரபுபாதன் சொல்றார், எப்படி இந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு இந்த கப்பல் இருக்கோ, இந்த கப்பல் மேல நம்ம தஞ்சம் புகுந்தோம்னா அபாயகரமான இந்த சமுதிரம், கீழே விழுந்தோம்னா அவ்வளவுதான், யாரும் நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி கிடைக்காது. ஆனாலும் இந்த கப்பல்ல நம்ம ஜாகிரதையா நம்ம போனோம் அப்படின்னா இந்த சமுதிரத்தை கடந்து போக முடியும். அதே மாதிரி ஒரு நல்ல மனைவி நம்ம யார் ஒருத்தருக்கு கிடைக்கிறாங்களோ அந்த மனைவியினுடைய ஒத்துழைப்பின் காரணத்தினால கணவன் மனைவி ரெண்டு பேரும் இந்த சம்சார கடல் இருந்து ஒருத்தர் விடுதலை அடைய முடியும் அப்படின்றது இந்த ஸ்லோகம். சோ அதனால இங்க இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு, இந்த அப்படிப்பட்ட குடும்பஸ்தர்கள் இந்த ஸ்லோகத்தை விஸ்வ சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து 300 விதத்திலையும் இதற்கு விளக்குறார். அவர் சொல்றார்,
குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள், அந்த கிரகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, இந்த சம்சார சாகரத்தில் எப்படி விடுதலை அடைகிறாங்க அப்படின்னா, அவங்க மற்ற ஆசிரமங்களுக்கு எல்லா விதமான உதவியும் புரியுறாங்க. பிரம்மச்சரிய ஆசிரம், கிரகஸ்தாசிரம், அப்புறம் பிரம்மச்சரிய ஆசிரம், வானப்பிரஸ்தாசிரம், அப்புறம் சன்னியாசாசிரம், இவங்களுக்கு சேவை பண்ணிட்டு பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டு வாழ்க்கையுடைய பிரதானம் கிருஷ்ணனுடைய சேவை அப்படின்றத புரிஞ்சுட்டு அவங்க ஒத்துழைத்து அந்த சேவையில் ஈடுபடும் பொழுது அவங்களால விடுதலை அடைய முடியறது அப்படின்றத பிரபுபாதர் பொருள் ரொம்ப அழகா விளக்குறார். இந்த பிரபுபாதர் சொல்றார், பிரம்மச்சாரிகள், வானப்பிரஸ்தர்கள், சன்னியாசிகள் இவங்க எல்லாரும் அவங்க வந்து அதிகமான நேரத்தை பகவத் கைங்கரியம், பகவான விஷயங்களை வந்து பரப்புறதுல தீவிரமா ஈடுபடணும். கிரகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்துல அவங்களுக்கு பல்வேறு பொறுப்புகள் இருக்கு, அவங்களையும் பராமரிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு கடமைகள் இருக்கு, அந்த கடமைகளையும் அவங்க செஞ்சாகணும். ஸோ அதனால அவங்களோட நேரத்தை அவங்க சில சமயத்துல இந்த லௌகீக விஷயங்கள் ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு. ஆனா மற்ற மூன்று ஆசிரமங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் தீவிரமாக இந்த கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கணும் அப்படின்னு பிரபுபாதர் பொருளுரையில சொல்றார். அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகான கருத்தை சொல்லி பிரபுபாதர் இந்த பொருளுரையில முடிக்கிறார். இறுதியில இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒருத்தரும் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்து இந்த சம்சார சாகரம், இந்த பவசாகரத்திலிருந்து விடுதலை அடையணும் அப்படின்ற கருத்தை சொல்றார். மேலும் திதிக்கும் கஷ்யப்பருக்கும் என்ன நடக்கிறது, இதனுடைய விளைவு என்ன அப்படின்றத நம்ம வர வாரம் கேட்கலாம். இப்ப ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், விமர்சனங்கள் இருந்ததுன்னா அதை கேட்க தயாரா இருக்கேன். நீங்க வந்து சாட்ல மெசேஜ் அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து எனக்கு கால் பண்ணலாம். வேற ஏதாவது சந்தேகம், கேள்வி, விமர்சனம் இருந்ததுன்னா வரவேற்கப்படுது. நீங்க கை ரைஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வந்து நீங்க பத்மகிருஷ்ணா அப்படிங்கிறவங்க கேட்கறாங்க, ரெண்டு வராக அவதாரத்தை பத்தி கொஞ்சம் விளக்குறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நான் அதை பத்தி சொல்றேன். இங்க ரெண்டு வராக அவதாரம் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸ்வேத்த வராக இன்னொருத்தர் வந்து ஸ்வேத்த வராகர், அதாவது வெள்ளை நிறத்துல வராகராக வரார். இன்னொன்னு வந்து சிகப்பு நிறத்துல வராகராக வரார். சோ இந்த ரெண்டு அவதாரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து ஸ்வயம்புவ மனு சமயத்தில் நடந்தது. ஸ்வயம்புவ மனுவனுடைய அவர் வந்து அந்த மன்வந்தரத்துல வந்த அவதாரமாக வராகர் வர்றார் ஒரு தடவை. அப்ப பூமியை வந்து கீழேந்து எடுத்துட்டு வர்றார். அப்போ பிரம்மாவுடைய மூக்கிலேருந்து அவர் வெளியில வர்றார். வெளில வந்து மிக 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 பிரம்மாண்டமான ரூபத்தை எடுத்து இந்த பூமியை காப்பாத்துறார். இன்னொரு ஒரு சாக்ஷுஷ மன்வந்தரத்துல, சாக்ஷுஷ மனுவுடைய காலகட்டத்துல திருப்பியும் அதே வராகர் வந்து அந்த பூமியை வந்து கர்ப்போதக கடலுடைய கீழே போயிருந்த போது, அப்போ இந்த வராகர் எடுத்துட்டு வரும்போது அப்போ ஹிரண்யாக்ஷனோட சண்டை போடுறார். ஸோ அதனால இந்த அது அந்த ரெண்டு ஸோ அப்போ வந்து சிகப்பு நிறத்துல இருக்கிற அந்த வராகர், அந்த ரெண்டு வராகருமே ஒரே நபர் தான், இருந்தாலும் வந்து வேற ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் வேறு விதமான லீலைகள் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து சுகதேவ கோஸ்வாமி, மைத்ரேயர் ரெண்டு லீலைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்றாங்க. அதுதான் நீங்க நம்ம கேட்டோம். ஸோ அதனால இப்ப நம்ம வந்து அந்த சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அந்த வராகருடைய லீலைகள்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ மேலும் இந்த லீலைகளை இன்னும் வர்ணனைகளை அதிகமான அது கேட்போம். வேற ஏதாவது சந்தேகம், கேள்வி? ஸோ அதனால இந்த இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பகவானுடைய இந்த அவதாரம் சில சமயத்துல நம்ம நினைச்ச கூடாது. வராகராக வந்திருக்கக்கூடியவர் பன்றியோட ரூபத்துல இருக்காரு, எப்படி இவர் கடவுளா இருக்கலாம்? பகவான் எந்த ரூபத்துல வந்தாலும் சரி, அவர் எந்த ரூபத்துல வந்தாலும் அது மிகவும் திவ்யமானது, அற்புதமான திருமேனி. நம்ம வந்து சில இந்த ரிஷிகள்லாம் அவருடைய பிரார்த்தனைகளை முன்வைப்பாங்க, அந்த பிரார்த்தனை ரொம்ப அழகாக அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அது நம்ம வந்து இந்த உபன்யாசனுடைய முடிவுல, இந்த தொடர்ச்சின் முடிவுல, அந்த ஒரு 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 கிளாஸ்ல நம்ம அதை பத்தி நம்ம பேச போறோம். எப்படி அவருடைய திருமேனி மிகவும் அற்புதமானது, எவ்வளவு எப்படி அவர் திருமேனி இவ்வளவு உன்னதமானது அப்படின்ற கருத்துக்களை நம்ம கேட்க போறோம். சோ அதனால நம்ம வந்து நினைச்சுட்டு கூடாது, வராகர் பன்றியோட ரூபத்துல இருக்காரு அப்படின்னா, பன்றியோட ரூபத்திலையும் அவருடைய திருமேனி மிகவும் அற்புதமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை பார்த்து எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போறாங்க, அவ்வளவு உன்னதமான ரூபம். சோ அதனால ஜன்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோபேதி
தத்வதஹ தியக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைத்திமாமேதி சோர்ஜனம். பகவானுடைய பிறப்பு, அவருடைய லீலைகள், அதை யார் வந்து, அது உண்மையிலே உண்மையான தத்துவங்கள், அதை யார் வந்து புரிஞ்சுட்டு ரொம்ப கவனத்தோட ஆர்வமாக கேட்கிறாங்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு என்ன ஏற்படுது, அவங்க பிறப்பு இறப்புன்ற சுழற்சியிலிருந்து அவங்களுக்கு விடுதலை அடைகிறாங்க, அவங்களுக்கு புனர்ஜன்ம ந வித்தியதே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது முக்கியமான கருத்து. வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகம்? இப்போ வந்து அது மாதிரி நிறைய வர்ணனைகள் இருக்கு சாஸ்திரத்துல வந்து. பகவான் சில சமயம் என்ன பண்ற அப்படின்னா, இங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க. இப்ப வந்து வராகர் வந்து சிவபெருமானுடைய திருவடிகளை வந்து பாக்குறதுக்கோசம் வராகர அவதரிச்சு அவர் வந்து பார்த்தார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது உண்டு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவர் வந்து வராகரா எடுத்து சிவபெருமானுடைய திருவடிகளை பார்த்தாரா அப்படின்றது எனக்கு அந்த தகவல் எனக்கு சரியா தெரியல எனக்கு. ஆனா எஸ் ஒரு 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 லீலையில வந்து பகவான் வந்து ஆதி அந்தம், சிவனுடைய ஆதி அந்த பிரம்மா வந்து அவருடைய ஆதி என்ன, விஷ்ணு வந்து அவருடைய பாதம் எங்க இருக்கு அப்படின்றத தேடுறதுக்கான ஒரு புராணத்துல இந்த அவருடைய வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த வர்ணனைகள் வந்து என்ன, இப்ப ரெண்டு விஷயங்கள் இருக்கு. சில சமயம் பகவான் வந்து லீலைகளாக புரியுது தன்னுடைய பக்தனுடைய புகழை வந்து வெளிப்படுத்துறதுக்கோசரம். அதே சமயத்துல ஆச்சாரியர்கள் என்ன விளக்குறாங்க அப்படின்னா, இந்த பிரம்மாவனுடைய இந்த காலகட்டத்துல சாத்விக நேரம், ராஜசிக நேரம், தாமசிக நேரம் இருக்கு. அதே மாதிரி புராணங்களும் சாத்விகத்துல இருக்கக்கூடிய புராணங்கள், ராஜசிகத்துல இருக்கக்கூடிய புராணங்கள், தாமசிகத்துல இருக்கக்கூடிய புராணங்கள், நிலைகள்ல இருக்கக்கூடிய புராணங்கள்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு. சோ அதனால சாத்விகத்துல இருக்கக்கூடிய புராணங்களுடைய முடிவை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, கிருஷ்ணர் பரமபுருஷர் இல்ல அப்படின்னு வந்து எந்த புராணங்கள் வந்து வர்ணிக்கிறதோ அப்படிப்பட்ட முடிவை வந்து நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. மத்வாச்சாரியர் அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்து எந்த புராணத்துல விளக்கப்பட்டிருக்கோ அந்த புராணம்ல வந்து நம்ம முழுமையா ஏத்துக்க மாட்டோம். சோ நான் வந்து உங்களுக்கு ஒரு புஸ்தகம், ரொம்ப நல்ல புஸ்தகம் பரிந்துரைக்கிறேன், யார் முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் வந்து அச்சிடப்பட்டிருக்கு. சோ எப்படி கிருஷ்ணர் வந்து எப்படி வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமபுருஷர், எப்படி சாஸ்திரத்திலேருந்து இதை நம்ம புரிஞ்சுக்கிறது, இன்னும் இதர எவ்வளவு மற்ற தேவதாக்கள் இருக்காங்க, அவங்களோட நிலைகள் என்ன அப்படின்றது, பல கேள்விகள் அதுல வர்ணிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அந்த புஸ்தகம் வேணும்னா தயவுசெய்து நீங்க எங்களை வந்து அணுகுங்க, எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் அதை அனுப்புறோம். இதற்காக உங்களுக்கு கொடுத்த கேள்விக்கான சுருக்கமான பதில் நான் இப்போ கொடுத்தது. நிறைய கேள்விகள் இருக்கு, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி வந்திருக்கு. ஸ்வயம்புவ மன்வந்திரம் இரண்யாட்சி புஷ் தேர்த்தியின் காரணம், அது அந்த வர்ணனை வந்து கொடுக்கப்படல எனக்கு, அதனால எனக்கு நான் தெரியலன்னு சொல்லுவேன். ஏன் அந்த ஸ்வயம்புவம் அனுபோது எப்படி வந்து இந்த கர்ப்ப இந்த பூமி வந்து கீழே போச்சு அப்படின்றது வந்து அது தெரியல. ஆனா இந்த சாக்ஷுஷ மன்வந்திரத்துல இந்த இரண்யாட்சன் வந்து இரண்யாட்சனோட சண்டை போடுறார். பூமியை வந்து அவன் வந்து பூமியை பகவான் எடுத்துட்டு போகும்போது அவன் சண்டை போட வரான். அப்போ வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்வயம்புவம் அனுபவ சமயத்துல இந்த ரிஷி எனக்கு கரெக்டா சரியா ஞாபகம் இல்லை, ஒரு ஒரு ரிஷியினுடைய சாபத்தினால ஒரு பிரளயம் ஏற்படுறது அப்படின்னும் வர்ணனை பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. விஸ்வா சக்கரவர்த்தி தாக்கூர் அதை மேற்கோள் காமிக்கிறார். அடுத்த கேள்வி, வெள்ளை நிற வராகர் லீலையின் நோக்கம். வெள்ளை நிற வராகரா இருக்கட்டும், சிகப்பு நிற வராகரா இருக்கட்டும், பகவானுடைய நோக்கம் ஆரம்பத்தில் நம்ம பேசணும். ரெண்டு நோக்கம், ஒரு நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதம், சாதுக்களை காப்பாத்துறதுக்கோசரமும் அதாவது அசுரர்களை வதம் செய்யறதுக்கோசரமும் பகவான் வந்து அவதரிக்கிறார். இன்னொரு ஒரு காரணம் இருக்கு, ஏன் அவர் வந்து வராகரா அவதரிச்சு அவர் ஏன் வந்து இரண்யாட்சோட சண்டை போடுறன்றது இன்னொரு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன, சில சமயத்துல பகவான் விருப்பப்படுறார் தான் வந்து சண்டை போடணும். யார் கூட சண்டை போடுறது, சாதாரணமான ஆளுடனா அவரை சண்டை போட முடியாது, அவரு கூட சண்டை போடுறதுக்கு அவருடைய அதுவும் அவருடைய பக்தர்கள் தான் அந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கணும். ஸோ இரண்யகஷிப்பு இரண்யாட்சன் வந்து ஜெயா விஜயன் அப்படின்ற நம்ம வந்து வரக்கூடிய வரப்போற உபன்யாசங்கள் நம்ம கேட்க போறோம். ஸோ ஜெயா விஜயனுக்கு சாபம் கிடைச்சு அவங்க வந்து இரண்யாட்சன் இரண்யகஷிப்பா வராங்க. ஸோ அதனால அவங்களோட தான் வந்து பகவான் வந்து சண்டை போடுறார். ஸோ அதனால அதுவும் ஒரு காரணம், அவரும் வந்து ஒரு இந்த வீரிய ரசத்தை அவர் பகவான் அனுபவிக்கிறார். எல்லாம் அவர் தான் வந்து
அகில ரசாமிருத மூர்த்தி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அகில ரசாமிருத மூர்த்தி. பல்வேறு ரசங்களை அனுபவிக்கக்கூடியவராக பகவான் இருக்க. வேற ஏதாவது கேள்வி சந்தேகம்? நிறைய பேர் கை ரைஸ் பண்ணிருக்காங்க. கற்பகம், ஓகே கற்பகம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, கேக்குதா? சரி, உங்களுக்கு கேள்வி என்ன, கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க. நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். இப்போ சேத்துராமன், நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. சேத்துராமன், உங்களுடைய சப்தமே எனக்கு கேட்கலையே. சேத்துராமன், ஹரே கிருஷ்ணா, நீங்க அன்மியூட் பண்ணணும். இதுல எனக்கு ஒரு க்வெஸ்சன் வந்தது. சொல்லுங்க. நண்பர் கேட்டாரு, ஈவன் சின்ன சின்ன ஜீவராசிகள் கூட தியானம் பண்றது உண்டா, அதுகளுக்கு மோட்சம் உண்டான்னு கேக்குறாங்க. சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு மோட்சம் இருக்கா? தியானம், தியானம் உண்டா? இப்போ உதாரணத்திற்கு ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுது. பகவானுடைய, அதாவது இந்த பௌதிக உலகத்துல வந்து யாரெல்லாம் வீழ்ச்சி அடைந்திருக்கோமோ, அந்த வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள்ல யார் வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறாங்களோ, அவன் எப்பேற்பட்ட, அவன் வந்து பெரிய ஒரு பிரதம மந்திரியா இருக்கட்டும், இல்ல சாதாரண குடிசையில இருக்கக்கூடியவனா இருக்கட்டும், எல்லாருக்கும் பகவான் வந்து அவன் எல்லாரையும் அவர் விடுவிக்கிறார். அவன், ஆனா பகவான் வந்து ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு நிபந்தனை தான் சொல்றார். என்ன சொல்றார்? சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷே சாமி மாசுச. நீ என்கிட்ட முழுமையா சரணடை, உன எல்லா பாவத்திலும் விடுவிக்கிறேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஆனா அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபா வரும்பொழுது அவர் என்ன சொல்றார்? நீ வந்து விஷய சாடிய சேராசை மாஞ்சியா முகே போலோ ஹரிஹரி, ஹரிஹரி அப்படின்ற நாமத்தை சொல்லு. அந்த ஹரிஹரின் நாமத்துல நீ சொன்ன அப்படின்னா, நீ யாரா இருந்தாலும் சரி, கிரகத்துல இருந்தாலும் சரி, வனத்துல இருந்தாலும் சரி, கிரகே டாக்கோ வனே டாக்கோ சதா ஹரி போலே டாக்கோ, நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, உன நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. கலியுகத்துல ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறையை கையாண்டு கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றதன் மூலமாக சாதாரண நம்மலாம் என்ன, நம்ம எல்லாம் சாதாரணமான ஆத்மாக்கள், மிகவும் ரொம்ப எளிமையான ஆத்மாக்கள். நம்ம எல்லாருக்குமே இந்த வீடு பேருன்றது கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்றது விஷயம். இல்ல இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, சின்ன ஜீவராசிகள், எறும்பு போன்ற ஜீவராசிகளுக்கும் தியானம் பண்ண தெரியுமா, அதுகளுக்கு மோட்சம் உண்டான்னு கேக்குறேன். ஆமா, இப்ப உதாரணத்திற்கு இப்ப ஒரு சம்பவம் நடந்ததை நான் சொல்றேன். அது வந்து எப்படின்னா, சில சமயங்கள்ல பகவான் வந்து காரணமற்ற கருணைன்னு பேர் தான். பகவான் என்ன பண்றார்? இப்ப வந்து நிறைய லீலைகள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப ராமானுஜருடைய சரித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா, ராமானுஜர் என்ன பண்றார், அந்த குளத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் வந்து வைகுண்டத்துக்கு அனுப்புறாரு. அவருக்கு ஒரு பகவானும், பகவானாலையும் அதை பண்ண முடியும், பகவானுடைய பக்தர்களாலையும் அதை பண்ண முடியும். உதாரணத்துக்கு கஜேந்திரத்துக்கு மோட்சம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு சைத்தன்ய மகாபிரபுட லீலையில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிவானந்த சைனான்னு ஒரு பெரிய பக்தர் இருந்தார். அந்த பக்தருக்கு பின்னாடியே ஒரு நாய், அவர் பின்னாடியே அவங்க கீர்த்தனம் பண்ணும் போது போயிருந்தது. சைத்தன்ய மகாபிரபுட கருணையின் மூலமாக அந்த நாய்க்கு வந்து பகவான் வந்து அவருடைய வாசஸ்தலத்துக்கு அனுப்பினார். இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு. காரணமற்ற கருணையினால பகவான் வந்து அந்த மிருகங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். அதே மாதிரி நம்ம பிரசாதத்தை கொடுக்கலாம். ஆனா இங்க முக்கியமான கருத்து என்னன்னா, பொதுவாக இந்த மனித உடல்ல வந்து நம்மளுக்கு பக்தி பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. மிருகங்களாக இருக்கும் பொழுது அந்த ஞானம் இல்லை, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆஹார நித்ரௌ பயமைத்துனம் சாமன்யமேத்தத் பசுபிர் நரானாம் தர்மோஹி தேஷாம் அதிகோ விசேஷ தர்மேன ஹீன பசுபி சமான. அதனாலதான் மனித பிறவியில நம்மளுக்கு இந்த உயர்ந்த தர்மத்தை பின்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மனித பிறவியை நம்ம சிறந்த வகையில் உபயோகப்படுத்தணும். ஒரு வைஷ்ணவன் தான் பாத்தீங்க அப்படின்னா, சப்தமாக அதனால சத்தத்தோட ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை அவன் சொல்றான். ஏன், எவ்வளவோ எவ்வளவோ பட்சிகள் இருக்கு, பூச்சிகள் இருக்கு, மரங்கள் இருக்கு, இது எல்லாமே இந்த பகவான நாமத்தை கேட்டு தூய்மை அடையட்டும். சோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மிருகங்கள்லாம் இந்த மாதிரி பிரசாதம் கிடைக்கிறதன் மூலமாக, நாமத்தை கேட்கறதன் மூலமாக உடனடியாக அதுக்கு இந்த மனித உடல் கிடைக்கும். மனித உடல்ல திரும்பி பக்தி பண்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. ஆனா ஒரு உயர்ந்த பரம வைஷ்ணவர், ஒரு பரிவிரஜகாச்சாரியர், பரமஹம்சர், ரொம்ப சக்தி வாய்ந்த வைஷ்ணவனால எல்லாரையுமே வந்து வைகுண்டத்துக்கு அனுப்ப முடியும். அதுதான் அந்த வைஷ்ணவனுடைய சக்தி. ஓகே, அப்படி எந்த கேள்வியும் இல்லை அப்படின்னா நான் வந்து இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். தயவுசெய்து நீங்க இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்லோகங்கள், 20வது ஸ்லோகம் வரைக்கும், 14வது அத்தியாயத்துல கிட்டத்தட்ட 18வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க அதோடைய பொருளுரைகளை பொறுமையா படிக்கலாம்.
மீண்டும் வர வியாழக்கிழமை இந்த வராக நிலை நிகழ்ச்சியோட தொடர்பில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் மிக்க நன்றி. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.